இப்போ வந்து பால் பவுடர் வந்து 200 கிராம் எடுத்துர்க்கேன் சக்கரை வந்து 400 கிராம் எடுத்துர்க்கேன் 200 கிராம் பால் பவுடருக்கு 400 கிராம் சக்கரை எடுத்துர்க்கேன் இப்போ இத பாகு காச்சிட்டு இத அப்புறமா ரெடி பண்ணிக்கலாம் இப்ப சக்கரை போட்டுக்கலாம் இதுல ஒரு பவுல் தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப சவான் பண்ணிக்கலாம் பாகு ரெடி ஆகி கம்பி பத வரட்டும் அது வரைக்கும் காச்சிக்கலாம் பால் பவுடரை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இதில ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இதில சேர்த்துக்கிறேன் மைதா மாவு சேர்த்துட்டு இதை கலந்துடலாம் எதுக்காக மைதா மாவு சேர்க்குறோம் அப்படின்னா பால் பவுடர் மட்டும் ஒன்று சேர்ந்து வராது அதுக்காக கொஞ்சம் மாவு அதில் கலந்துக்கிட்டால் நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வரும் அதுக்காக தான் நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கட்டி இல்லாமல் இந்த நெய் வந்து எல்லா பால் பவுடர்லேயும் நல்லா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெய் மைதா பால் பவுடர் மூணையும் போட்டு இந்த மாதிரி கலந்தாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மைசூர்பா காய்ச்சறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரே எடுத்து அதில் நெய் இல்லைன்னா எண்ணெயை சேர்த்து நல்லா தடவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா காய்ச்ச ஆரம்பிங்க அப்போ தான் சுட சுட எடுத்து ஊற்றுறப்போ நம்ம அவசர அவசரமாக ஊற்றுறப்போ நேரம் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இறக்கி வச்சுட்டு நம்ம ஊற்றுறப்போ அது வந்து கெட்டி சேர்ந்துடும் அதனால் இதை இந்த மாதிரி தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா காய்ச்ச ஆரம்பிச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் நெய் தடவி வச்சுட்டேன் ஒரு ட்ரேயில் நீங்கள் ஒரு தட்டில் கூட தடவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா காஞ்சிட்ருக்கு அதில் தொட்டு பார்த்தா கம்பி பதம் வரணும் இந்த மாதிரி நூல் மாதிரி வரணும் இதுக்கு மேலே அதிகமாக காய்ச்சிடக்கூடாது அப்படி காய்ச்சிட்டிங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும் அதனால் இந்த அளவுக்கு பதம் போதும் நெய் போட்டு பால் பவுடர் வந்து கலந்து வச்சோம்லையே அதை இதில் போட்டு கலந்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது சிம்மில் வச்சுட்டு போட்டு கலந்துக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கணும் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வலுவலுப்பாக இருக்கும் இப்போ நெய் விட்டு கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் கலருங்க கை விட்டிங்கன்னா அது வந்து மைசூர்பா வந்து கெட்டி ஆயிக்கும் அதனால் நல்லா கை விடாமல் கிண்டுங்க இது போல் நல்லா அந்த நம்ம ஊற்றின நெய்யை நல்லா அந்த பாலோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நெய் விடணும் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் இதையும் கலந்துடலாம் நல்லா நெய் மேலே மிதந்து வரணும் அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம் இந்த மாதிரி கிண்ட கிண்ட நெய் வந்து இந்த மாதிரி நமக்கு மேலே அந்த பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னா நல்ல காற்றெல்லாம் இல்லாமல் ஆயிரும் உடனே நம்ம இதில் பீஸ் போடக்கூடாது நம்ம எப்பயும் நார்மலாக மைசூர்பாக்கு எப்படி பீஸ் போடுவோமோ அது போல் ஆற விட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக இறங்க பாருங்கள் இப்போயே பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஆனால் என்ன லைட்டாக சூடாக இருக்குது அதனால் சாப்பிட முடியாது ஒரு மணி நேரமாவது ஆகும் நல்லா ஆறுறதுக்கு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் வெளியில் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் தட்டை இப்படி வச்சு இப்படி கமத்திடலாம் அதுக்கப்புறமா இப்படி எடுக்கலாம் ஐ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே நல்ல கலராக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது மைசூர்பா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இது போல் மைசூர்பா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடலை மாவில் செய்கிற மைசூர்பா மாதிரியே அதை விட அதிகமான டேஸ்டில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மைசூர்பா இப்போ வந்து இதில் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை தான் பச்சையெல்லாம் எடுத்துக்கல இது வறுத்த கடலை தான் அதே போல் பொட்டுக்கடலையும் இதில் அரை கப் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நான் வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துருக்கணும் அதே அளவு கப்பில் தான் அரை கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது ஒரு கப்னால் இது அரை கப் நீங்கள் எதில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டாலுமே ஒரு கப் போட்டிங்கன்னா அதே கப்பில் அரை கப் பொட்டுக்கடலை நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை முதல்ல அரைச்சி எடுத்துடலாம் பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துட்டேன் அதாவது இது அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஜலிச்செல்லாம் எடுக்க தேவையில்லை இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும் ஒன்று ரெண்டு குருணையாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பரவாயில்ல இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அடுத்து
கடலைய அரைச்சுக்கலாம் ஒன்னும் பாதியமா அரைக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் அரைச்சு எடுத்துக்கணும் நான் ஒரே ஒரு அடி தான் அடிச்சேன் இதையும் பவுலுக்கு மாத்திக்கலாம் இதையும் பொட்டுக்கடலை அரைச்சோலையே அது கூடயே சேர்த்துறலாம் ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் முக்கால் கப் வெல்லம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்க வெல்லத்துக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா கலந்தறலாம் இது போல கலந்ததுக்கு அப்புறமா இதல நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதல நெய் பிடிக்கலனா நல்லெண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி கலந்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இத உருண்டை பிடிச்சறலாம் இது போல உங்களுக்கு கையில எந்த அளவுக்கு பிடிக்க முடியுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சுக்கோங்க அதே போல வெல்லத்துக்கு உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து வெல்லம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சம் 1 கப் கூட சேர்க்கிறதுனால சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதிகமா இனிப்பு பிடிக்கும் அப்படினா நீங்க 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் இந்த அளவு இனிப்பு இருந்தாதான் இத சாப்பிரிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இப்படி இதே போல உருண்டை பிடிச்சு வெச்சுக்கலாம் இன்ஸ்டன்ட்டா ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிரலாம் ஒரு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் வெல்லமும் இருந்தா போதும் அதை பிசைஞ்சு நெய் கூட நம்ம வீட்ல இருக்கணும் தேவையில்லை அதுக்கு பதில் நீங்க நல்லெண்ணெய் கூட ஊத்திக்கலாம் இல்லனா தேங்காய் எண்ணெய் கூட ஊத்திட்டு உருண்டையா பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வெச்சுக்கலாம் கடாயை வச்சிட்டு நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கறேன் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயா ஒரு தேங்காயா துருவி எடுத்துக்கேன் இப்போ இத வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க தேவையில்ல அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லீங்களா தேங்காயில இருக்க ஈரப்பதம் போற வரைக்கும் வறுத்துக்கிட்டா போதும் தேங்காய் இது போல அந்த ஈரப்பதம் போற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ இதல வெள்ளப்பாக்கு ஊத்திக்கலாம் ஒரு தேங்காய்க்கு 1/2 கிலோ வெல்லம் இது போல காச்சி எடுத்துக்கேன் இதுக்கு பக்குவம்லாம் கிடையாது சும்மா கொஞ்சமா தண்ணி ஊத்தி காச்சி இருக்கேன் வெல்லம் போடுறதா இருந்தா இந்த மாதிரி தண்ணி ஊத்தி காச்சிட்டு வெள்ளப்பாக்கு சேர்த்துக்கோங்க ஏனா அதுல மண்ணு அதிகமா இருக்கும் அதனால தான் இப்போ இத கிளறிக்கலாம் இதுல 3 ஏலக்காய் தூள் பண்ணி சேர்த்துக்கறேன் கத்தூள் கூட கொஞ்சம் சுக்கு தூள் சேர்த்துக்கிட்டீங்கனா இன்னி சூப்பரா இருக்கும் அந்த மணம் வெள்ளப்பாக்கு ஊத்துனோலையா அந்த பாகு கொஞ்சம் இருக்கம் குடுக்குற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அடுப்புல வச்சு வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் நம்ம ஊத்துன வெள்ளப்பாகு வந்து வெளியில தெரியாம நல்லா தேங்காய் வந்து உரிஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் நம்ம இத வதக்கிக்கணும் இப்போ இத அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணியாச்சு இது போல ஒரு தட்டு இல்லனா இந்த மாதிரி ஒரு ட்ரேல நெய் இல்லனா எண்ணெயை தடவிக்கோங்க அப்பதான் அடியில ஒட்டாம இருக்கும் இப்போ இதல சேர்த்துக்கலாம் ஸ்பூன்ல லைட்டா எண்ணெயை தடவிட்டு நம்ம இத கொஞ்சம் நல்லா அமுத்தி வெச்சுக்கலாம் அப்பதான் ஒரே போல இருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரேல இல்லனா ஒரு தட்டல வச்சு நீங்க இந்த மாதிரி செட் பண்ணி வெச்சுக்கோங்க உடனே பீஸ் போடவேணாம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆறட்டும் அதுக்கு அப்புறமா பீஸ் போட்டுட்டு அடுத்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நல்லா ஆறனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கனா சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதுக்கு பீஸ் போட்டுக்கலாம் தேங்காய் பருப்பு இப்போ ஒரு 10 நிமிஷமா ஆறிட்டு இருக்கு இப்போ இதல பீஸ் போட்டு எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ இத பீஸ் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா ஆறட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் தேங்காய் பருப்பு பண்றது ரொம்ப ஈஸியான வேலை மூணே பொருள் தான் அதுக்கு தேவை அதுவும் இல்லாம செய்யற டைமும் ரொம்ப கம்மி தான் ஆறுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி எல்லாமே ரொம்ப ஈஸி தான் இதுல 1 கப் சக்கரை எடுத்திருக்கேன் இதே கப்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அப்புறம் முந்திரி பருப்பு ஏலக்காய் தூள் அப்புறம் நெய் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் இது மட்டும்தான் தேவை மாவை கலந்துக்கலாம் முதல்ல 1 கப் தண்ணி ஊத்தி இது மாதிரி கெட்டி பண்ணிக்கணும் கலந்துக்கணும் இல்லைனா மொத்தமா தண்ணி ஊத்திட்டா கட்டி கட்டியா இருக்கும் மாவு அதனால முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி கலந்துக்கணும் இதல ஒரு தண்ணி ஊத்தி இருக்கேன் 2 3 4 நல்லா கலந்தாச்சு இதல 1 கிண்ணம் மாவுக்கு 4 கிண்ணம் தண்ணி ஊத்தி இருக்கேன் இதுதான் அளவு இப்போ அல்வா ரெடி பண்ணிக்கலாம் அல்வா செய்யிறதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் நெய் ஊத்தி இருக்கேன் இப்போ முந்திரி பருப்பை வறுத்தறலாம் அவ்வளவுதான் எடுத்துறலாம் அடுப்பு சிம்ல இப்போ அடுப்பு சிம்ல வச்சிட்டு கோதுமை மாவு கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வடிகட்டி இதே நெய்ல ஊத்திக்கலாம்
ஊத்திட்டு கை விடாம கிண்டணும் கட்டியாயிரும் இல்லைனா நல்லா கெட்டி ஆயிருச்சு ஒரு 5 6 நிமிஷமா இப்படி கிண்டிட்டு இருந்ததனால நல்லா கெட்டி ஆயிருச்சு இதுல சக்கரை சேர்த்துக்கலாம் இதுல நான் 1 கப் சக்கரை முதல்ல சொல்லிருந்தேன் ஆனா 2 கப் சக்கரை சேர்க்கலாம் அப்பதான் இனிப்பு நல்லா இருக்கும் இதுல 2 கப் சக்கரை 2 ஸ்பூன் சக்கரை அப்புறம் 1 ஸ்பூன் தண்ணி விட்டு அடுப்புல வச்சு காச்சினா இது மாதிரி ब्राउन கலரா அந்த சக்கரை வந்துரும் இத கேரமல்னு சொல்வாங்க அத இப்படி ஊத்திரலாம் அல்வாவுக்கு கலர் கொடுக்கிறதுக்காக தான் இது அல்வாக்கு கலர் தேவையில்ல அப்படினா அப்படியே போல சேக்க தேவையில்ல இப்படி சக்கரையில போட்டு நல்ல கலர் மாறி வந்திருக்கு அதல அப்பப்ப 1 ஸ்பூன் நெய் விட்டு கலந்துக்கிட்டே இருந்தாதான் அது நெய் வந்து அல்வா கூட சேரும் அதனால அப்பப்ப கொஞ்சம் நெய்யே சேர்த்துக்கோங்க நெய் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது நம்ம விருப்பம்தான் அதிகம் சேர்த்துக்கலாம் நெய் இல்லாமல கூட அல்வா செய்யலாம் இப்ப ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப அல்வா பாருங்க ஒன்னு சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு நீ கொஞ்ச நேரம் கிண்டுனாலே ஆறுச்சுனா அது கெட்டி ஆயிடும் ஊத்துன நெய் வந்து வெளியில பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதான் நல்ல பக்குவம் அவ்வளவுதான் இப்ப முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் அவ்வளவுதான் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சக்கரைக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டோம்னா இப்ப நம்ம கேரமல் பண்ணி ஊத்தணும் இல்லையா அதெல்லாம் ஊத்த தேவையில்ல அதுலயே கலர் வந்துடும் சூப்பரா சுட சுட கோதுமை மாவுல அல்வா ரெடி ஆயிருச்சு ரொம்ப சூப்பரா இருக்கும் இது போல செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் எள்ளு வந்து கால் கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்தா கால் கப்பில் கருப்பு எள்ளு எடுத்துக்கணும் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது கூடவே எள்ளு சேர்த்துடலாம் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை குற குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம் பவுடர் பண்ணியாச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ரொம்ப மாவால் அரைக்க வேணாம் லைட்டாக குருண குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கடலை வந்து இந்த மாதிரி முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம அடுப்பில் வச்சு கூட நம்ம காய்ச்ச தேவையில்லை எதுவுமே இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேருங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ இதில் தேன் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க தேன் போட்டுட்டு இப்போ இதை கலந்து விட்டுறலாம் நம்ம வந்து இனிப்புக்கு வேறு எதுவுமே சேர்த்துக்கல இந்த தேன் மட்டும் தான் இதுக்கு நம்ம இனிப்பாக சேர்த்துக்கிறோம் நீங்கள் தேன் இல்லைன்னா கொஞ்சம் சக்கரை வெள்ளம் இருக்கு பார்த்தீங்களா வெள்ளையை வெள்ளத்தை பாகு எடுத்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி கலந்துக்கோங்க ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் போதும் இந்த அளவு சாப்பிட்றதுக்கு டக்குன்னு ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வேர்க்கடலையும் கொஞ்சம் எள்ளு இருந்துச்சுன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து நம்ம அடுப்பே பற்ற வைக்க தேவையில்லை அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் அது மட்டும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட இதை அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா உடம்புல நல்லா சத்து பிடிக்கும் தேனோடு சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை வந்து உங்கள் விருப்பம் இது கூட மாவு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இது மட்டுமே போதும் நல்லா உருண்டை வந்து நம்ம பிடிச்சாச்சு எள்ளு வேர்க்கடலையும் சேர்த்து 150 கிராம் தான் அதுக்கே 8 உருண்டை வந்திருக்கு ஒரு நேரத்துக்கு குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்க யாராவது ஒரு உருண்டை செஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும்னு தேவையில்லை எதுவும் வதக்க வேணாம் எதுவும் பொறிக்க வேணாம் எதுவுமே தேவையில்லை சட்டுன்னு இரு வேர்க்கடலையும் எள்ளையும் எடுத்தோமா அரைச்சோமா தேன் கொஞ்சம் ஊற்று கலந்துனோமா சாப்பிட்டோமான்னு அவ்வளோ ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம் 3 மாம்பழம் எடுத்திருக்கேன் 3 சேர்த்திங்கன்னா 1/2 கிலோ வரும் அதை தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா பழமாக இருக்கிறத பார்த்து எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம்
மாற்றிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதில் பால் கூட சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சக்கரை சேர்த்துடலாம். சக்கரை வந்து இனிப்பை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போ நம்ம காய்ச்ச போகிற ஒரு பாத்திரத்திலேயே வடிகட்டி எடுத்துடலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த சக்கையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், நார் நாரெல்லாம் இருக்கும். அதனால தான் வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரட்டும். அடுப்பில் வச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாம். சூடு பண்ணி ஆற வச்ச பால் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கொதிக்கிறதுல இந்த பாலை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதில் 4 லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டு கைவிடாமல் கலந்து விடுங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். அப்போ தான் அந்த மாவு வந்து அந்த மாம்பழத்தோட மிக்ஸ் ஆகும் இல்லையா, அதனால தான் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். இதில் இந்த வேகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாம்பழம் வந்து புளிப்பாக இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் உப்பு கூட கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் புளிப்பு டேஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த உப்பு சேர்கிறப்போ இன்னும் அதிக சுவையாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு காய்ச்சியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க 2 ஏதாவது கிண்ணம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பவுல் எதுனா எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிக்கலாம். நான் வந்து 2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம காய்ச்சணும் இல்லையா, அதை எடுத்து இப்போ இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி 2 கிண்ணத்துலேயும் கரெக்டான அளவு பார்த்து ஊற்றி எடுத்துக்கோங்க, நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இப்போ இதை நல்லா சில்லுன்னு ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். இது ஆறுறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கிட்ட ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா செட் ஆகும். நீங்கள் உடனே எடுத்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொல கொலன்னு நம்ம இப்போ எப்படி காய்ச்சணுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து மாற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண தெரியல, பிளேட்டை வச்சு கமத்தி எடுத்துக்கலாம். சூப்பரான மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே மாம்பழத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப பார்க்குற கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் அழகுக்கு நான் வந்து புதினா இலையை வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள். இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். நம்ம எடுக்கிறப்ப வந்து கொல கொலன்னு வரக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூனில் தனியாக வரணும். அப்போ தான் இது கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா. நீங்களும் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரவையில் வறுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்சிச்சு, அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு சேர்க்க தேவையோ அப்படின்னு நம்ம கையில் நான் கொஞ்சம் ஒரு கையில் அல்லுனா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வறுத்தாச்சு, தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்து ரவையை வறுத்துக்கலாம். இதே நெய்யில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து நல்ல கலர் ரொம்ப கலர்லாம் மாறக்கூடாது. ஆனால் அந்த லைட்டாக அந்த மணம் வரும் பார்த்திங்களா, நம்ம வறுத்த மணம் அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். ரவையை வறுத்தாச்சு, இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். ரவையை வறுத்து எடுத்துகிட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது வந்து பைனாப்பிள் வறுத்துக்கிறதுக்கு. ஒரு 3 பீஸ் அளவுக்கு பைனாப்பிள் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையே சேர்த்துடலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சர்க்கரை சேர்த்துருவோம். அப்போ தான் அந்த பைனாப்பிள் நல்லா வந்து இனிப்பாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் ரவை எடுத்திருக்கோம்.
அதில் தண்ணி சேர்ப்போம். ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த கப்பில் நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கப் ரவைக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா நல்லா கொல கொலன்னு இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். மூணு கப் போதும், இருந்தாலும் நான் நாலு கப் சேர்த்துருக்கேன், ஏன்னா நல்லா கொல கொலன்னு வேகணும் அப்படின்றதுக்காக. இது நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் ரவை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்தோலையாக ரவை அதையை சேர்த்து கிண்டி விடலாம். கேசரிக்கு கலர் கூட போட தேவையில்லை போல், இந்த பைனாப்பிள் கலரே நல்லா தெரியுது. இப்போ இதில் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். கலர் ஊற்றி கலந்தாச்சு, நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா வத்திருச்சு பாருங்கள். அடுத்து ரெண்டு ஏலக்காயை தூள் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சர்க்கரை இதில் ஒரு கப் சர்க்கரை சேர்க்குறேன், ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஒரு கப் சேர்த்துக்கலாம், முக்கால் கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு, அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி வந்து நெய் அளவாக சேரு அளவாக சேருன்னு தூரமாக இருந்து சொல்லிகிட்டே இருக்கான், அதனால் நெய் சேர்க்கல. இந்த அளவுக்கு நான் போதும், ஒன்று நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் சேர்த்தேன். நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பாருங்கள் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்க. கலர் வந்து உங்கள் விருப்பம், எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். சிகப்பு கலர் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம், மஞ்சள் கலர் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அவ்வளோதான். அடுத்து நம்ம வறுத்தம்லையா முந்திரி திராட்சை அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அடுப்பு கூட நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். நெய் விட்டு நல்லா கலந்தாச்சு பாருங்கள். கேசரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே ரொம்ப வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ கேசரி சாப்பிட போகிறேன். எதுக்காக குட்டியில் எடுத்து, அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக சின்ன பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். ஐயோ சுடுதே. பைனாப்பிள் கேசரி அவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே சுட சுட கேசரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மொத்தமாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசலான்னு தோணுது. சரி, இருந்தாலும் சொல்லி முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பைனாப்பிள் கேசரி. நீங்களும் இது போல் பைனாப்பிளில் கேசரி பண்ணி பாருங்கள். நீங்கள் சின்ன 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 துண்டுங்களாம் அந்த வெட்டி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த வெட்டி போடுறதே நம்ம இப்படி எடுத்து சாப்பிட்றப்போ அந்த பைனாப்பிள் வந்து கடிப்படும் பார்த்தீங்களா, அப்போ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் நான் எல்லாருமே வெட்டி போடுவாங்க. உங்களுக்கு அப்படி வெட்டி போடுறது பிடிக்கல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா அதை கூட நீங்கள் கலந்து இது கூட ரவை கூட கலந்து சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அதே போல் நீங்கள் பைனாப்பிள் கட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நார் மாதிரி இருக்கு, முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரி, அதையெல்லாம் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாஃப்டான பீஸ் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது நாக்கு எரியிற மாதிரி இருக்கும் நம்ம சும்மா நார்மலாக சாப்பிட்றப்பவே. இதில் போட்டிங்கனாலும் அது அப்படி தான் இருக்கும், நார் நாராக இருக்கும் கடிக்கிறப்போ. அதனால் அந்த சின்ன அந்த ஒரு ரவுண்ட் ரவுண்டாக நார் நாராக இருக்கும் இல்லையா, அதே மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பொடி பீஸாக கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். அல்வா பண்ணுறதுக்கு மூணு ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான சர்க்கரை அளவு வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். நான் இந்த டீ கப்பில் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், இது வந்து 150 கிராம் சர்க்கரை இருக்கும். அப்புறம் நெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் தேவை, ரொம்ப ஈஸி இந்த அல்வா பண்ணுறது. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த அல்வா பண்ணுறதுக்கு, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஆப்பிள் கட் பண்ணி அரைச்சிக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற தண்டெல்லாம் எடுத்துட்டு அரைங்க, இல்லைன்னா அது வந்து நார் நாராக நிற்கும். கட் பண்ணியாச்சு. இப்போ அதை அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வறுத்தாச்சு, எடுத்துடலாம். நெய் வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். அதே நெய்யில் நான் அரைச்ச ஆப்பிள் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கம்மி டைம் தான் ஆகும். ஒரு கொதி வந்ததுமே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
இது கலர் அவ்ளோ கலர் பவுடர்லாம் சேர்க்க தேவையில்ல ஏன்னா ஆப்பிளே கலர் மாறிடும் ஒரு ப்ரவுன் கலரா வந்துரும் அதனால நம்ம வேற கலர்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல இப்ப சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து அதிகம் வேண்டாம் அப்படினா பாதி சேர்த்தா போதும் அதிகமா சேர்க்கல ஏன்னா ஆப்பிள்லயும் கூட கொஞ்சம் இனிப்பு இருக்கதானே செய்யும் அதனால இனிப்பு பிடிக்கலனா கம்மியா சேர்த்துக்கலாம் அல்வால இருந்த அந்த தண்ணியெல்லாம் வச்சு சூப்பரா ஒன்னு சேர்ந்து வந்துருச்சு இதுக்கு மேல கொஞ்சம் நெய் ஊத்துறதுனாலும் ஊத்திக்கலாம் இது நம்ம விருப்பம் நெய் எவ்வளவு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு உங்க விருப்பத்தை பொறுத்து நெய் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் அல்வா ரெடி ஆயிடுச்சு சூப்பரா பாக்குறப்பவே அழகா பாக்குறப்பவே கலர் சூப்பரா இருக்கு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்ப ஆஃப் பண்ணியாச்சு மண்ணல் வெளி அல்வா பண்ண போறோம் அதுக்கு அரை கிலோ கோதுமை ஊற வச்சிருக்கேன் நான் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே கோதுமையை ஊற வச்சிருக்கேன் 8 ல இருந்து 10 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் அதை இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம் ரெண்டு டைம் போட்டு பால் எடுத்துக்கலாம் ஒரே தான் போடுறதுக்கு முடியாது நிறைய இருக்கிறதுனால ரெண்டு டைம் போட்டு அரைச்சுக்கலாம் பாதி அளவுக்கு போட்டாச்சு இனி இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் போட்டுக்கலாம் கோதுமை அரைச்சிட்டோம் நல்லாவே அரைச்சிட்டேன் நீங்க நல்லா அரைக்கலைன்னா வடிகட்டிட்டு மறுபடி ஒரு தடவை தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்ல பால் கிடைக்கும் நான் ஒரே டைம்ல நல்லா அரைச்சிட்டேன் வெள்ளை துணி போட்டு வடிகட்டிக்கலாம் இல்லைன்னா நல்ல சலடையில வடிக்கலாம் குறுன குறுனியா வராத அளவுக்கு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இப்ப வடிகட்டிக்கலாம் கோதுமை அரைச்சி பால் எடுத்துட்டோம் அரை கிலோ கோதுமை அரைச்சி இப்ப ஒரு லிட்டர் பாலுக்கு மேலேயே இருக்கும் இப்ப இந்த பாலை அப்படியே எடுத்து ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வச்சுட்டோம்னா அது நல்லா தெளிஞ்சு மேல தண்ணி மட்டும் தனியா வரும் கீழே மாவு தனியா இருக்கும் அது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அல்வா செய்யறதுக்கு எடுக்கணும் தனியா மூடி வச்சிடலாம் தெளிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் கோதுமை அரைச்சி பால் எடுத்து வச்சோம் இப்ப தண்ணி தெளிஞ்சு மேலாப்புல தண்ணி மட்டும் தனியா வந்திருக்கு இப்ப இந்த தண்ணிய கீழே ஊத்திட்டு அந்த மாவு மட்டும் தனியா எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சாச்சு அந்த மாவு மட்டும் தனியா இருக்கு இதை நம்ம ஒரு கிண்ணத்துல மாத்தி அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம் இதுல ஒரு கிண்ணம் இருக்கு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதை அப்படியே நம்ம அல்வா காய்ச்சணும்னா சீக்கிரமா கெட்டி சேர்ந்து மாவு வந்து வேகாத போல இருக்கும் பச்சை மாதிரி அதனால இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவு ஊத்திருக்கோம் அதுல 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தியாச்சு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் அரை கிலோ கோதுமையில பால் எடுத்து வச்சிருக்கோம் சர்க்கரை 600 கிராம் எடுத்திருக்கேன் 600 கிராம் சர்க்கரையில 100 கிராம் எடுத்து நம்ம கேரமலைஸ் பண்ண போறோம் அதுதான் நம்ம அல்வாவுக்கு கலர் கொடுக்க போறது அதனால தனியா ஒரு 100 கிராம் எடுத்து அதை நல்லா ப்ரௌன் கலரா காய்ச்சி அல்வா கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் 500 கிராம் சர்க்கரை தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா அதிகம் இனிப்பு இருந்துச்சுன்னா நெய்யும் இனிப்பு சேர்ந்துச்சுன்னா தெகட்டா போல இருக்கும் அதனால அதிகமா நான் இனிப்பு போவேனா இந்த இனிப்பு கரெக்டா இருக்கும் அதனால எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு பத்தல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதிகமா இனிப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நெய் எடுத்திருக்கேன் நெய் நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன் நெய் வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து அதிகம் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் நான் 1/2 லிட்டர் நெய் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அல்வா ரெடி பண்ணலாம் நல்லா அடி கனமான பாத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க நான் ஸ்டிக்கா இருந்தா கூட பரவாயில்ல இல்லைன்னா நல்ல கனமான ஒரு பாத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அதுல சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதுல ஒரு கப் தண்ணி ஊத்திடலாம் அதிகம் தண்ணி தேவையில்லை கொஞ்சம் ஊற்றினா போதும் சர்க்கரை கரையிறதுக்காக மட்டும்தான் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாகு காயட்டும் இந்த சர்க்கரைக்கு அதிகமா தண்ணி சேர்க்க கூடாது கொஞ்சமா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும் அவ்வளவுதான் போதும் இதுக்கு இதை நம்ம ப்ரௌனா காய்ச்சிக்கலாம் ரொம்ப நேரம் ரொம்ப கருப்பா கருது கரிஞ்சு போற அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாது கொஞ்சம் கலர் மாறினதுமே நம்ம எடுத்துக்கலாம் இத சர்க்கரை பாகு காஞ்சிட்டு இருக்கு நம்ம இது கேரமல் பண்றதுக்காக ஒரு அடுப்புல மாட்டி வச்சிருந்தோம் அந்த சர்க்கரை வந்து நல்ல ப்ரௌன் கலரா வந்துருச்சு இப்ப இத கூட சேர்த்துக்கலாம்
இதுதான் அல்வாவுக்கு கலர் கொடுக்கிறது. வேற கலர் எல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஊத்தி கலந்துக்கலாம். கைவிடாம கிண்ட நோய் இல்லைன்னா அடி பிடிக்கும், அதனால கிண்டிக்கிட்டே இருக்கிறது நல்லது. இந்த பால் வந்து தண்ணியா இருக்கிறது நல்லா வத்தி வரணும், அது வரைக்கும் நம்ம கிண்டிட்டே இருக்கணும். இப்பயே லைட்டா கட்டி சேர்றது தெரியுது, கைவிடாம கிண்டனும் இல்லைன்னா அப்படியே தனித்தனியா கட்டி கட்டியா நிக்கும், அதனால கைவிடாம ஒண்ணு போல கிண்டினாதான் நல்லா இருக்கும். கிண்டுறதுக்கு சோம்பேத்தனை போட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அல்வா வீணா போயிடும். மாவு வந்து கெட்டி சேர்றப்போ நம்ம நெய் சேர்த்துக்கணும் அப்பப்போ இடையில இடையில. லைட்டா நெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. கிண்டப்போ அதனால கெட்டி ஆகிற பதத்துல நெய் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி கிண்டணும். இப்ப ஒரு அளவுக்கு நெய் தெளிஞ்சு வந்துட்டு இருக்கு, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். எப்படி ஒரு மணி நேரத்துக்கு மேலையாவது ஆகும், கிட்டத்தட்ட இப்ப ஒரு மணி நேரத்துக்கும் மேலேயே ஆயிருச்சு, 1.5 மணி நேரம் பக்கம் ஆயிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சமே இருக்கணும். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. கடைசியாக நெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து இதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு போடக்கூடாது தான், ஆனாலும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், அதிகம் தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இப்போவே நல்லா இதாக ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எடுத்தா தனியா வருது பாருங்க. இப்படி பண்றப்போ பாத்திரத்துல ஒட்டாம இருந்தாலே அல்வா பதத்துக்கு வந்துருச்சு நடத்தும். அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற வச்சு ஸ்வீட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டோம்னா எப்ப வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதாவது நெய் வந்து மேல படர்ந்து இருக்கும் வெள்ளையா, அப்ப சூடு பண்ணிட்டோம்னா அது தெரியாது, அதனால அப்பப்ப சாப்பிடுறப்போ எடுத்து சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இது போல திருநெல்வேலி அல்வா பண்ணி பாருங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் செய்யறதுக்கு, கொஞ்சம் டைம் ரொம்ப டைம் எடுக்கும். பொறுமையா செஞ்சா டேஸ்டா சாப்பிடலாம். நீங்களும் இது போல அல்வா செஞ்சு பாருங்க. 2 இளநியோட தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த இளநியோட இதெல்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் வடிகட்டிட்டோம்னா அந்த டஸ்ட் எல்லாம் இருக்காது. வடிகட்டியாச்சு. இதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். வெறும் இளநி தண்ணியை மட்டுமே நம்ம வச்சு அல்வா பண்ண முடியாது, அதை கெட்டி சேரணும் இல்லையா, அதுக்காக தான் நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த இளநி தண்ணியவே இதில் கொஞ்சம் ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இது கூட ஊற்றிக்கலாம். இப்படியே நீங்கள் மாவை இவ்வளோ தண்ணியிலையும் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே கட்டியாகவே நிற்கும், அதனால் இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ சேர்த்துடலாம் அந்த தண்ணியில். அவ்வளோதான். இப்போ இதை காய்ச்ச ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க போதும். இதில் நம்ம கலந்து வச்ச இளநீர் தண்ணியாக சேர்த்துடலாம். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. கிண்டி விடாமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிக்கும், அந்த மாவு வந்து அடியில் வந்து தங்கிக்கும், அதனால் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. கொதிக்க ஆரம்பித்ததுமே பாருங்கள், நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலரும் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா பார்க்குறதுக்கு கொல கொலப்பாக தெரியுது. இனி கொஞ்சம் நேரம் கலந்துக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட கலந்தாலே போதும், நல்லா கெட்டியாயிரும். இன்னும் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் அல்வா கிண்டி இந்தளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம முதல்ல ஊற்றின தண்ணிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ கரெக்டாக வந்துட்டுருக்கு. இப்போ இதில் இந்த கலர்லேயே உங்களுக்கு அல்வா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சா இப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன், ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், எல்லோ ரெட்டு இந்த மாதிரி.
சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் சேர்த்தேமே, கலர் சேர்க்கலைனாலும் நல்லாயிருக்கும், கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் கலர் வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கலர் சேர்த்துருக்கேன். அப்படி வேண்டாம், இருக்கிற ஒரிஜினல் கலரே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கெட்டி சேர்ந்துருச்சா. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வற்றி ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய்த்தூளும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து நாம் இப்போ நெய் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் வந்து 100 ml நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. அவ்வளோ நெய்யும் ஊற்றணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. கரெக்டாக அல்வாவில் அல்வா இழுத்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. பாருங்கள் நம்ம இப்போ ஊற்றின நெய் வந்து நல்லா கலந்துருச்சு பாருங்கள். மறுபடியும் இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் நெய்யிலெல்லாம் வறுக்கலாம், அப்படியே பச்சையான ஒரு முந்திரி தான் சேர்த்துக்கிறேன். அடுத்து லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே கண்ணாடி மாதிரி வழுக்கிட்டு போகுதுன்னு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒன்று போல் பிரிஞ்சு பாருங்கள், நல்ல நெய்யெல்லாம் மேலே வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ மாற்றி வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் ஆறுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இனி நல்லா கெட்டியாயிரும். அதனால நல்லா ஆற விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மேலே டெக்கரேஷனுக்காக வேணா மேலே லைட்டாக வந்து ஏதாவது நட்ஸை வந்து கட் பண்ணி பொடியாக தூவிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா கூட நீங்கள் ட்ரேயில் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா சில்லுன்னு ஆற வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா நம்ம நல்லா க்யூப் க்யூப்பாக வரும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறதில் அப்படியே எடுத்து சாப்பிட்ற போல தான் நான் பண்ணியிருக்கேன். ஆறுறதுக்காக தான் நான் இப்போ ட்ரேலாம் மாற்றிருக்கேன். ஆறட்டும், எடுத்து பார்த்துக்கலாம். அல்வா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். நம்ம தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருந்தால் தான் சரியான பக்குவமாக அல்வா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ தட்டில் நம்ம கமுத்திக்கலாம். பாருங்கள் கமுத்திட்ட உடனே அல்வா வந்து சூப்பராக, அது பாருங்கள் எப்படி பிரிஞ்சு அதுவே வந்து விழுகுது பாருங்கள், ரொம்ப அருமையாக. நம்ம எதுவுமே முன்னாடி ஆயில் கூட தேய்ச்சி வைக்கலை, அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம கொட்டுனதுமே அது விழுந்துருச்சு பாருங்கள். தொட்டு பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பீஸ் போட இஷ்டம் இருந்தால் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க, இல்லை இப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நாம் வந்து இப்போ கொஞ்சம் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாகவே நான் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ தொட்டாலே அப்படியே கொல கொலன்னு இருக்குது பாருங்கள், அவ்வளோ மெதுவாக இருக்குது பார்க்குறதுக்கே. கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே கையில் தொடுறப்பவும் தொண்டையில் போய் அப்படியே இறங்கிருமாட்டிருக்கு, அந்த மாதிரி ஒரு கொல கொலப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் இளநீரில் அல்வா பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான வேலைன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி அல்வா பண்ணுறது கொஞ்சம் என்னென்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், அது மட்டும்தான் இதில் வேலையை தவிர மற்ற எந்த கஷ்டமுமே அல்வாவில் இருக்காது. சிலர் வந்து இளநீர் அல்வாவில் வந்து கலர் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நம்ம கலர் ஏன் சேர்த்துருக்கோன்னா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். 300 கிராம் அளவுக்கு வெண்பூசணி எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம்.
இதே போல காய் சீவிறதுக்கு நீங்க சாப்பர் எதனா வச்சிருப்பீங்களா அதுல வந்து சீவிக்கலாம் நான் வந்து அந்த பெரிய கண்ணல வந்து துருவிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு இதுல வந்து ரொம்ப தண்ணியா இருக்கு இருந்தால கொஞ்சம் தண்ணியை நம்ம புளிஞ்சிட்டு தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ரொம்ப தண்ணியா இருக்கதனால புளிஞ்சிக்கலாம் இந்த இதில இருக்க ஈரப்பதமே போதும் நமக்கு வேகிறதுக்கு அதனால எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வேண்டாம் அது புளிஞ்சி எடுத்துறோம் நீங்க ஒரு துணியில போட்டு கூட நல்ல ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்படி புளியிறது உங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படினா ஒரு துணி எல்ல துணி போட்டு அதுக்குள்ள இத கொட்டிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கனா அது நல்லா தண்ணி எல்லாம் வெளியில வந்துட்டு இந்த பூசணிக்காய் மட்டும் உள்ள இருக்கும் இப்ப வடிகட்டி எடுத்தாச்சு அடுத்து நம்ம வந்து அல்வா ரெடி பண்ணிக்கலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வெச்சுக்கலாம் இதில ஒரு சும்மா கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டா போதும் நெய் ஊத்திட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து உங்க விருப்பம் எவ்வளவு சேர்க்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்காக அளவுக்கு அதிகமாவும் சேர்க்க கூடாது நம்ம செய்யற பொருள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு முந்திரி பருப்பு நீங்க சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு பாருங்க இப்போ இத மாத்தி வெச்சிரலாம் முந்திரி பருப்பு வறுத்த அதே பாத்திரத்துல நம்ம துருவின வெண்பூசணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுறலாம் அதில் இருக்கிற ஈரப்பதத்தில் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கு எப்படி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கிட்டே ஆகும் அந்த மாதிரி வரட்டும் அந்த தண்ணியும் நமக்கு வத்தி வரணும் அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன் மூடி வச்சிடலாம் பாருங்கள் நம்ம மூடி வச்சு கூட நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் அதில் விட்டு நல்லா அந்த காய் வந்து வேகுது இந்த மாதிரி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்தணும் வத்தினதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கலந்துருவோம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாஃப்ரான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம் உங்கள் நீங்கள் வந்து இதில் குங்குமப்பூ கலக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் கலந்துக்கலாம் நம்ம போட்ட சர்க்கரையை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி நல்லா அந்த மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு அதெல்லாம் நல்லா வத்தி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் சர்க்கரை போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் வத்தி இருக்கு இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் அடுத்து ஒரு 4 ஏலக்காயை இந்த மாதிரி தூள் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கலந்துருவோம் பாருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா சுத்தமாக அந்த ஈரப்பதமே இல்லை பார்த்தீங்களா நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறமா ஒரு ஈரப்பதம் இருந்துச்சு பார்த்தீங்களா அது எதுவுமே இல்லை நல்லா வத்தி லைட்டாக ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான வெண்பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் வெண்பூசணியில் அல்வா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு அல்வா அப்படின்னா வெண்பூசணியில் செய்கிற அல்வா தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயம் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் அந்த மாதிரியான ஒரு அல்வா முதல்ல பாகு காய்ச்சிக்கலாம் 1/2 கிலோ சர்க்கரை இந்த கப்பில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் அதில் தண்ணி சேர்த்துடலாம் இதில் 1 கப் தண்ணி சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் 1 கப் பால் பவுடர் நான் வந்து அமுல்யா பால் பவுடர் தான் எடுத்திருக்கேன் இதே கப்பில் 1/4 கப் மைதா மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ரவை 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம உப்பெல்லாம் சேர்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இதில் உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது அடுத்து இதில் நெய் சேர்த்துக்கலாம் 1, 2 இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நெய் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிசைகிறதுக்கு வந்து ரொம்ப நெழுகலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நெய் ஊற்றுனது நெய்யோடு சேர்த்து பால் பவுடர்
மைதா எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பொடிக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் பால் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பால் வந்து அளவுக்கு அதிகமாக ஊற்ற வேணாம், கம்மியாக. நம்ம எப்பயுமே குலாப் ஜாமுனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு பிசையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பால் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் உருண்டை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இப்போ தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். சக்கரை பாகுப்பு வந்து நல்லா கம்பி பதத்துக்கெலாம் வர தேவையில்லை, ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ண போகிறோம். அதனால் ஊறுறதுக்காக கம்பி பதம்லாம் வரணுன்றதெல்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கிட்டாலே போதும். இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு ஏலக்காயை தட்டி இதில் மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் லெமன், ஒரு 10 சொட்டு லெமன் இருக்கிற மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இதில் கம்பி பதம்லாம் நம்ம போட்டு எடுத்துக்க தேவையில்லை, கம்பி பதம் இல்லாமல் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ இறக்கி வச்சிடலாம். எண்ணெய் வந்து அதிகமாக சூடு பண்ணாதீங்க, கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் நீங்கள் தீயும் அதே போல் நிறைய வச்சு எண்ணெய் ரொம்ப காஞ்சி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக மேலே இருக்கிறது வந்து கருகி போயிடும். அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாக இந்த மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வேகும், அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பொறுமையாக தீ கம்மியாக வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து உடனே இதை சக்கரை பாகுல சேர்த்துடலாம். எடுத்ததுமே சூடாகவே நீங்கள் வந்து சக்கரை பாகுல சேர்த்துக்கோங்க. எடுக்க எடுக்க அப்பப்போ அப்படி சக்கரை பாகுல சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறிடும். ஏன்னா நம்ம பாகு வந்து கம்பி பதம் காய்ச்சலை பார்த்தீங்களா, அதனால் இந்த மாதிரி கம்பி பதம் இல்லாமல் நீங்கள் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். அதுக்காக தான் நான் வந்து கம்பி பதம் இல்லாமல் காய்ச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படி அமுத்துது பாருங்கள், உடனே ஊறிடும். இந்த மாதிரி நம்ம சக்கரை பாகுல வந்து கம்பி பதம் இல்லாமல் நம்ம காய்ச்சினோம்னா சீக்கிரமாக ஊறிடும். அதுக்காக தான் நான் கம்பி பதம் இல்லாமல் காய்ச்சினேன், ஏன்னா உடனே நம்ம சாப்பிடணும் இல்லையா. அதுக்காக கம்பி பதம் வச்சு நம்ம காய்ச்சினோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டா தான் அந்த ஜீரா வந்து உள்ளே இறங்கியிருக்கும். நம்ம கம்பி பதம் இல்லாமல் செஞ்சோம்னா உடனே பொறிச்ச உடனே நம்ம வந்து சாப்பிட்லாம், ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பராக நான் சாஃப்டாக ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இது செய்கிறதுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 1-5 நிமிஷம் கூட அதிகம்தான். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இது போல் பால் பவுடர் மட்டும் இருந்தால் போதும், பால் பவுடர் மைதா வச்சு இது போல் ஒரு சூப்பரான ஒரு குலாப் ஜாமுன் டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். 1-5 நிமிஷத்தில் அருமையான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் வாங்கி செஞ்சிட்ருப்பீங்க, ஆனால் நம்ம வந்து பால் பவுடரையும் கொஞ்சம் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சிடுமா, ரொம்ப அருமையாக இருக்கும். குலாப் ஜாமுன் செய்கிறது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்கரைப்பாக்கு ஊற வைக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துப்பீங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சக்கரைப்பாக்கு லைட்டாக நல்லா கொதிக்க, 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பாகு பக்குவத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஸ்வீட் வந்து ஊறிடும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். கேசரி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். முதல்ல முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம வந்து ரவை வறுக்கணும் இல்லையா, அதனால் முன்னாடியே முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துகிட்டு அதே நெய்யில் நம்ம வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்களுக்கு நெய் எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஆனால் நெய் வந்து இதில் அதிகமாக இருந்தால் தான் நம்ம கல்யாண வீட்டுகளில் சாப்பிட்ற அளவுக்கு கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் உருகினதுமே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நம்ம விருப்பம், எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் முந்திரி பருப்பு வந்து நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி டைமில் நம்ம அதை எடுத்துடணும், எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. இதே நெய்யில் நம்ம ரவையை போட்டு வறுத்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம் ரவை. நல்லா வறுத்தரலாம். நல்லா வந்து லைட்டாக அந்த ரவை வறுத்து நல்லா மணம் வந்து லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும், அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம்.
தவை பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு, நல்லா மணவரமும் ஆரம்பிச்சு லைட்டாக கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி வேறு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் நீங்கள் மறுபடியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கடாயிலே இருந்துட்டு வேறு கடாயில் நீங்கள் செய்யணும்னா கூட இந்த கடாயோடைய கூட நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். ரவையை மாற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்தோம், அதில் தான் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1, 2, 3. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் 3 ஏலக்காயை இது போல் தட்டி எடுத்துருக்கேன், அதையே சேர்த்துடலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். அடுத்து ஃபுட் கலர், நான் வந்து சாஃப்ரான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுட் கலருக்கு பதில் நீங்கள் குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் சுடு தண்ணியில் இல்லைன்னா பாடலில் கலந்து கூட இதில் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரவையை போட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம், கட்டி இல்லாமல் கிளறிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கோங்க, இல்லைன்னா பட்டுன்னு ஒரு மாதிரி தெரிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நிதானமாக வேகும். கலரும் கூட உங்கள் விருப்பத்தை பொறுத்து ரெட் கலர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வேறு கலர் கூட உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே நல்லா வந்து கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ரவை வெந்து தண்ணியில் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா இந்த மாதிரி கெட்டி சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கட்டி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். இதே கப்பில் 1 கப் ரவை சேர்த்தேன், 1 கப் சர்க்கரையும். சர்க்கரை வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் கம்மி பண்ணுறதுனா கூட கம்மி பண்ணிடலாம், இல்லை அதிகப்படுத்துறதுனா கூட அதிகப்படுத்திடலாம். இப்போ சர்க்கரை சேர்ந்து நல்லா கரைய ஆரம்பிக்கவுமே நம்ம கேசரி வந்து ரொம்ப நல்லா வந்து கொளக்கொளன்னு வர ஆரம்பிக்கும். பாருங்கள் அப்படியே அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள். அது 1 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா சர்க்கரை ஃபுல்லுமே கரைஞ்சிரும். பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நல்லா அது கரைஞ்சி லேசாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது பார்த்திங்களா. இப்போ அந்த சர்க்கரையும் நல்லா வற்றி நல்லா கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்துக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு மேலே 1-2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். நெய் ஊற்றி கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்லையே அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான பாருங்கள் வடைச்சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் பக்குவம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா கேசரி வந்து நம்ம சூப்பராக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டு இப்போ மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நம்ம ஊற்றின நெய் கூட நம்ம முதல்ல நெய் ஊற்றி கலந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம மேலே ஊற்றின நெய்யும் இது அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ அவ்வளோதான், சூப்பரான ஒரு கேசரி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நெய் ததும்ப ததும்ப ரொம்ப அருமையான ஒரு கேசரி பாருங்கள். முதல்ல கூட ஓரளவுக்கு ஒட்டுச்சு, இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக வடைச்சட்டிலேயே ஒட்டலை பார்த்திங்களா. இந்த தான் சரியான பக்குவம். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப அருமையான ஒரு கேசரி ரவாவில் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே போல் மெத்தடில் ரவாவில் கேசரி பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. கேசரியில் வந்து அதிக பக்குவம் அப்படிங்கிறது வந்து இந்த ரவா வேகிறது மட்டும்தான் பக்குவம் அப்படின்னு சொல்கிறது. அது வேகிறத வச்சு தான் அது கெட்டி ஆகிறதும் இல்லை இப்படியேவும் ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிறதும் இருக்குது. அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான ஒரு கேசரி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் கேசரி செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செஞ்சு சாப்பிட தோணும், அந்த மாதிரி ருசியில் இருக்கும். 50 கிராம் முந்திரி பருப்பு, அதே அளவு 50 கிராம் பாதாம் பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு தான் போடணும், வேறு பருப்பு துவரம் பருப்போ பாசி பருப்போலாம் சேர்க்கக்கூடாது. கடலைப்பருப்பை மட்டும் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வந்து வேக வைக்க தேவையில்லை, ஆனால் கடலைப்பருப்பை ஊற வச்சு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு அல்வாவுக்கு நல்லாயிருக்கும். அதே அதுக்கெலாம் சேர்த்து 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இப்போ இது மூணையுமே நம்ம அரைச்சிடணும். இந்த 50 கிராம் 50 கிராமுக்கு இது பார்த்திங்கன்னா ரவையும் 100 கிராம் ரவைக்கு எல்லாமே 50 கிராம் எடுத்திருக்கேன். மொத்தத்தில் இது 1/2 கிலோ. அப்புறம் அதுக்கு தேவையானது பால் 1/2 லிட்டர். பார்த்திங்கன்னா பால் காய வச்சிடலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம்.
ஸ்டவ் ஆன் பண்ணி வெச்சாச்சு. இப்போ பால் வந்து காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுங்களையே நம்ம பாதாம்ல தோலை உரிச்சிட்டு இதெல்லாம் அரைச்சு எடுத்துருவோம். ஊற வச்சாலே பாதாம்ல இருக்க தோல் வந்து நல்லா ஈஸியாக வந்துடும். அதனால் உரிச்சு எடுத்துடலாம். பாதாம் வந்து உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அது கூடயே முந்திரி பருப்பு, அடுத்து வேக வச்ச கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து உப்பெல்லாம் போடக்கூடாது, உப்பு போடாமல் தான் வேக வச்சு எடுக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சம் அரைக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துடலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கடலைப்பருப்பு மூணையும் நல்லா இது போல் வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. அடுத்து நம்ம ரவை வறுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ரவையை போட்டு வறுத்துக்கலாம். நெய்யில் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த லைட்டாக மணம் வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். ரவையில் நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாலையும் காய்ச்சி எடுத்தாச்சு, ரவையும் வறுத்தாச்சு, பாதாம் முந்திரி கடலைப்பருப்பையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நெய் எடுத்து வச்சுருக்கேன். சக்கரை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் இப்போ வந்து அல்வா பண்ண போகிறேன். இந்த பாலில் கொஞ்சமாக பால், ஒரு கரண்டி அளவுக்கு பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டேன். அது வந்து லாஸ்ட்டில் நம்ம கலருக்காக கொஞ்சம் பூஸ்ட் கலந்து அதில் ஊற்றுவோம். அதுக்காக அந்த பால் ரவை வறுத்தம் பார்த்திங்களா, அதே கடாயில் இப்போ இந்த பாலை நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ரவையை சேர்த்துடலாம். நம்ம வறுத்த ரவை இருக்குது பார்த்திங்களா, அதையே சேர்த்துலாம். ஏன்னா பால் காஞ்சு சூடாக தான் இருக்குது, அதனால் உடனே கூட சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இந்த பாலில் இந்த ரவையை வந்து கலந்து விட்டுறலாம். நல்லா கெட்டி சேர்ந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டி சேர்ந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் அரைச்சொல்லையாக பேஸ்ட் அதை சேர்த்துருவோம். அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து அரை கிலோ சர்க்கரை, அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் வந்து நமக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா ரெட் கலராக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லிக்விடாக இல்லைன்னா நீங்கள் பவுடராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலர் சேர்த்துக்கோங்க. கலர் வந்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ரெட் கலர் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதிலே எல்லோ கலர் சேர்த்திங்கன்னா வந்து நம்ம பூஸ்டெல்லாம் கலக்கிறப்ப வந்து ஒரு மாதிரி கலராக மாறிடும். ரெட் கலர் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நல்லா கலர் போட்டு கலந்ததுக்கப்புறம் அப்பப்போ நெய் விட்டு கலந்துக்கோங்க. இது போல் அப்பப்போ நெய் விட்டு கலந்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்டே இந்த மாதிரி கலந்துக்கிட்டிங்கனாலே போதும், நல்லா வெந்துடும். அந்த சர்க்கரையெல்லாம் நம்ம போட்டதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வத்துறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்ருக்கோம். நெய் விட்டு லாஸ்ட்டாக வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ வந்து நம்ம அல்வாவை வந்து தம் வைக்கணும். தம் வைக்கிறதுனா எப்படின்னு தெரியுங்களா, நம்ம பிரியாணிக்கெலாம் அடுப்பு கறி போட்டு தீ வச்சு வந்து தம் வைப்போம்ல, அதே போல் தான் இதுலேயும். அந்த கறி இருந்துச்சு, அடுப்பு கறி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அதில் தீ மாதிரி போட்டு கங்கு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் சிரட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த சிரட்டையாக கொஞ்சம் வேக வச்சு ஒரு தட்டு மேலே போடுறதுக்கு கரெக்டாக ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றுனதுமே அதை தூக்கி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். கிண்டிகிட்டு இருக்கப்போ அதை நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஏலக்காயை தூள் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். அப்பப்போ இந்த மாதிரி நெய் விட்டுக்கோங்க. நம்ம முன்னாடியே ஒரு கொஞ்சம் பால் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த பாலில் கொஞ்சம் பூஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 ல் 2 ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பூஸ்ட்டு சேர்ந்து கலந்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை கலந்துருவோம். பூஸ்ட் சேர்க்கறது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூஸ்ட்டு சேர்த்தா நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அந்த பூஸ்ட் மனம் அதில் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பூஸ்ட் சேர்க்கறது. அதனால் உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை, இருக்கிற கலரே போதும், அந்த டேஸ்ட்டே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பூஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ அல்வா வந்து எப்படி ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, தெரியுது சைட்லலாம் நெய் விட்டு வர்றது.
அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒன்று அலுமினிய பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இது போல் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நெய் ஊற்றி தடவிக்கோங்க. நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ ஏதோ ஒன்று. இப்போ இதில் நெய் தடவியாச்சு ஒரு பாத்திரத்தில். இந்த மாதிரி பண்ணிடுங்க, நல்லா சமமாக இருக்கிற அளவுக்கு. இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே முந்திரி பருப்பு வச்சுருங்க. வச்சாச்சு. இதுக்கு மேலே கரெக்டாக இது மூடுற அளவுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டு கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட ஆவி வெளியில் வராத அளவுக்கு ஒரு தட்டு. அதுக்கு மேலே நம்ம இதில் தம் போட போகிறோம். கறி நல்லா கங்கு நல்லா தீ இருக்கும் பார்த்திங்கன்னா, தீயோடு சேர்த்து இதில் போட போகிறோம். இந்த மாதிரி தீ எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ வந்து அல்வாவுக்கு வந்து தம் வச்சிட்டோம். ஒரு 20 நிமிஷம் கிட்டே இது அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த தீயெல்லாம் வந்து கொஞ்சம் அணைஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ தான் அந்த உள்ளே நம்ம முந்திரி பருப்பெல்லாம் மேலே வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது லைட்டாக கருகி வர மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம கரெக்டான பக்குவம். அந்தளவுக்கு இருக்கட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ அல்வாவுக்கு தம் போட்டு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, முந்திரி பருப்பு வந்து லைட்டாக அந்த நம்ம வறுத்த மாதிரி கலர் மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அல்வா இதோடு தான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாமா, பாருங்கள் சூப்பரான அல்வா ரெடி. சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு. எனக்கே சாப்பிடணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சுடுது சுட்டு சூப்பராக இருக்குது அல்வா. நானே சாப்பிட மாட்டேன் பாருங்கள், நெய் சாப்பிட மாட்டேன், ஆனால் நானே சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ ருசியாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் இது போல் அல்வா செஞ்சு பாருங்கள். நீங்கள் தம் வைக்கிறதுக்கு பதில் அவன் இருந்துச்சுன்னா, நீங்கள் அவனில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த மேலே வந்து தம் வச்ச மாதிரி ஆயிரும். இது போல் அல்வா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மைசூர் பாக் பண்ணுறதுக்கு இதில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் சர்க்கரை நெய்யெல்லாம் அளந்து எடுத்துக்கணும். இதில் 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே மாதிரி கப்பில் 1.5 கப் நெய் எடுத்திருக்கேன். இதில் ஒன்று, இதில் பாதி இருக்குது. ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு காய்ச்சிருக்கு இந்த 1 கப் சர்க்கரை. 1 கப் சர்க்கரைக்கு இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து இது வந்து கம்பி பதம் வர வரைக்கும் இது காஞ்சிட்ருக்கட்டும். நம்ம மாவு கடலை மாவு வந்து நெய்யில் கலந்து வச்சுக்கலாம். இதில் ஒரு பவுல் வச்சு ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். அதில் முதல்ல மாவு நல்லா இது போல் ஜலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு கரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதே போட்டு அப்படியே நீங்கள் கலந்தீங்கன்னா என்னாகும் தெரியுமா, அந்த கட்டி வந்து கரையாமல் அப்படியே இருந்துடும். அதுக்காக தான் இப்படி ஜலிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவை இது போல் ஜலிச்சதுக்கப்புறம் இதில் நெய் ஊற்றி கலந்துக்கலாம். இந்த 1 கப் நெய் இருக்கு இல்லையா, அதில் ஊற்றுறேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. 1 கப் நெய்யும் ஊற்றி கலக்க தேவையில்லை. அந்த மாவு கலக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். மீதி நெய்யை வச்சிடலாம். நம்ம நெய் நம்ம மைசூர்பா வந்து காய்ச்ச காய்ச்ச கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் அது எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வெந்தது தெரியும். அப்போ ஊற்றுறதுக்கு தான் மீதி நெய் வச்சுக்கிறது. 1.5 கப் நெய்யும் ஊற்றிடணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு மீதியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் நெய்லேயே கூட மைசூர்பா வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு ஒரு பாகு பதத்துக்கு நல்லா வந்துடும். அப்போ கூட நீங்கள் நெய்யை நிறுத்திக்கலாம், மீதி நெய்யை வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். 1/2 கப் நெய் தான் ஊற்றி கலந்திருக்கேன், அதுவே இந்த அளவுக்கு தண்ணியாக வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெய்யை
பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி நம்ம கையில் ரெண்டு விரலி வச்சு இப்படி தொட்டு இப்படி மேலே எடுத்தால் நூல் மாதிரி வரும், அதுதான் கம்பிப்பதம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான பக்குவம். அவ்வளவுதான், இப்போ கம்பிப்பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டேன், இப்போ ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஊற்றி கிண்டியாச்சு. அது நம்ம கிண்டுறப்போ ஒரே ஒரு கொதி வர்ற மாதிரி ஒரு முட்டை வரும், அதுக்கப்புறமா இருந்து நம்ம நெய் ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சு நீங்கள் மைசூர்பா கிண்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவு நெய்யும் ஒன்றா கலந்து லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும், அப்போ தான் நம்ம இதை இறக்கணும். அது வரைக்கும் நம்ம இப்படி கிண்டிகிட்டு தான் இருக்கும். நெய் ஊற்றி கரெக்டாக அந்த 1.5 கப் நெய் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இறக்கிக்கலாம், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது போல் ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். போட்டுட்டு இது நல்லா இப்படி போட்டுட்டு இது போல் நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா செமப்படுத்தி விட்ருங்க. மேலே இருக்க நெய்யெல்லாம் கொஞ்சம் ஆறினதுமே எல்லாம் உள்ளே இழுத்துக்கும், வெளியில் எதுவும் தெரியாது. அதனால் அந்த நம் இந்த நெய்யை வந்து நீங்கள் வடிக்கவெல்லாம் தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் பீஸ் போட்டு வச்சிடலாம். நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துக்குச்சு, இப்போ இதை வந்து பீஸ் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நம்ம ஆறினதுக்கப்புறம் கொட்டுறப்போ கரெக்டாக வரும். இது வந்து நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா தான் நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ எடுத்தோம்னா உடஞ்சிரும், அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டோன்னா அப்படியே பீஸ் பீஸாக நல்லாயிருக்கும். இப்போ மைசூர்பா நல்லா ஆறிடுச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக மைசூர்பா ரெடியாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே அருமையாக இருக்குது. ஒரு கெஸ்ட்டுக்காக ஒரு கெஸ்ட்டாக நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, நம்மளே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் கூட ஆகாது மைசூர்பா பண்ணுறதுக்கு. அப்படியே அவ்வளோ அருமையாக, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாயில் போட்டதுமே கரைஞ்சிரும் போல் அந்த அளவுக்கு மைசூர்பா இருக்குது. நீங்களும் இதே போல் ஈஸியாக மைசூர்பா செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. மைசூர்பா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெய்யவும் எண்ணெயும் ஒரு கடாயில் பக்கத்து கடாயில் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1/2 கப் நெய் சேர்த்துருக்கேன், அதே கப்பில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 1/2 கப் நெய், 1/2 கப் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து 1 கப் அளவுக்கு இது காஞ்சிட்ருக்கட்டும். அடுத்த அடுப்பில் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இதில் 1 கப் சர்க்கரை, 1 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு பக்கம் எண்ணெயும் நெய்யும் காஞ்சிட்ருக்கு, ஒரு பக்கம் சர்க்கரை பாகுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கடலை மாவை ஜலிச்சு எடுத்திருக்கேன். நம்ம எந்த இதில் சர்க்கரை அப்புறம் நெய்யெல்லாம் அளந்தோமோ அதே மாதிரி கப்பில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். பாருங்க, பாகு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். ரொம்ப வந்து கம்பிப்பதம் வர தேவையில்லை, லைட்டாக தான். இந்த மாதிரி லைட்டாக பிசு பிசுப்பு வந்ததுமே நம்ம வந்து மாவை போட ஆரம்பிச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் லேசாக வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வர ஆரம்பித்ததுமே போட்டுடணும் மாவு. இப்போ மாவு போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிட்றேன். சிம்மில் வச்சுட்டு மாவு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் கஷ்டமாக இருக்காது. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இல்லாமல் கலந்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுமே எண்ணெயும் நெய்யும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா சூட சூடாக இருக்கணும். நல்ல கொதி வந்த புகை வர்ற மாதிரி சூடு இருக்கணும். இப்போ இதை எடுத்து ஒவ்வொரு கரண்டையாக ஊற்றிக்கலாம். பார்த்து
பாருங்கள் ஊற்றினதுமே இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு மைசூர் பாக் வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வரும். நல்லா கொதிக்க கொதிக்க எண்ணெய் ஊற்றணும். அதே போல் உடனே உடனேலாம் ஊற்றாதீங்க. ஒரு கரண்டி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா அந்த மாவில் வந்து இழுக்கும். இழுத்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் ஊற்றினதே தெரியாமல் வலுவலுப்பாக வரும் பார்த்திங்களா, அப்போ மறுபடியும் இன்னொரு டைம் ஊற்றணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதே போல் ஊற்றி ஊற்றி கிளறணும் பார்த்தீங்களா. இப்போ ஊற்றின நெய்யெல்லாம் இழுத்துக்குச்சு பார்த்தீங்களா. இப்போ மறுபடியும் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுங்க. இந்த மாதிரி நல்லா பால் தெரிஞ்சு போன மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். அப்போ தான் அந்த மைசூர் பாலை வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கும். அப்புறமா வந்து மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம நெய் மைசூர் பால் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடும் பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா அப்படியே பொங்கி எண்ணெயெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெய்யும் எண்ணெயும் பார்த்திங்கன்னா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம ட்ரேயில் ஊற்றிடலாம், அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். தெரியுது பாருங்கள் பால் திரிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி நுர நுரையாக இருக்கிற மாதிரி வரும் எண்ணெய் தெளிஞ்சு. அந்த டைமில் நம்ம ஒரு ட்ரேயில் முன்னாடியே நெய் தடவி வச்சுருக்கணும். அந்த ட்ரேயில் இப்போ ஊற்றிடலாம். கரண்டி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி வலுவலுப்பாக பண்ணிட்டோம்னா உள்ளேயில் அந்த வலுவலுப்பு வந்துருச்சுன்னா நம்ம நெய் மைசூர் பா மாதிரி ஆயிரும். இந்த சின்ன சின்னதாக ஓட்ட ஓட்டையாக இருந்தால் தான் இந்த மைசூர் பா வந்து நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண வேணாம், அது உள்ளே அப்படியே இறங்கி அது ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் கூட ஆகட்டும், நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஆறுறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும், அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு, ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா சூடு ஆறிடுச்சுன்னா பீஸ் போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போவே போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மைசூர் பாக் கட் பண்ணி பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். லைட்டாக தட்டினதே பார்த்தீங்கன்னா நடுவுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக மைசூர்பா வந்திருக்கு. சூப்பராக பெட்டிக்கடை மைசூர்பா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து வெள்ளை உளுந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. நம்ம உளுந்த வடைக்கு எந்த அளவுக்கு ஊற வைப்போமோ அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பாகுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 3/4 கிலோ வந்து இந்த பவுலில் 3/4 அளவுக்கு இருக்குது. கரெக்டாக இந்த இதில் வந்து 1 கிலோ பிடிக்குது, அதில் 3/4 இருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதை பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு பாருங்கள் இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா கரைஞ்சி பாகு வரட்டும். சர்க்கரை வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பாகு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். பாகுல கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் மனம் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. லைட்டாக சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காயை தூள் பண்ணி. அப்புறம் கொஞ்சம் கலர் பவுடர், கலர் பவுடருனாலும் சரி லிக்விடாக இருந்தாலும் சரி அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. கலர் பவுடர் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ கம்பி பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி எடுத்து பார்த்தா பிசு பிசுப்பாக தெரியணும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்திருக்கு பாருங்கள். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி இந்த மாதிரி வரணும் நம்ம ரெண்டு கை விரலுக்கு நடுவில். அப்போனா இந்த பாகு வந்து பக்குவமாக காய்ச்சிட்டோன்னு அர்த்தம். இதுக்கு மேலே காய்ச்சினோம்னா பாகு வந்து கம்பி மாதிரி ரொம்ப கெட்டி சேர்ந்துடும். அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாகு ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சுட்டு நம்ம மாவுக்கு ரெடி பண்ணிடலாம். உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம உளுந்த வடைக்கெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி அரைக்க மாட்டோம். சும்மா அரைக்க முடியலைன்னா லைட்டாக தெளித்து விட்டு தான் அரைப்போம் இல்லையா, அது போல் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் மாவு வந்து எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு அரைக்க முடியலைன்னா தண்ணி மட்டும் தெளித்து தெளித்து அரைக்கும். நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன்.
இப்போ உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு. உளுந்து மாவு வந்து நல்லா கலந்துக்கோங்க. கலக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கமாகவே கலக்கணும். ஆப்போசிட் சைடில் இப்படி இப்படி இப்படிலாம் கலந்திங்கன்னா மாவு வந்து நீத்து போயிடும். அதனால் மாவு கலந்திங்கன்னா இப்படியே கலங்க, இல்லைன்னா இப்படி கலந்திங்கன்னா இப்படியே கலக்கணும். ரெண்டு பக்கம் இப்படி மாற்றி 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 கலந்திங்கன்னா மாவு வந்து தனித்தனியாகிடும். அதனால் மாவு இப்படி கலக்கிறதுக்கு வந்து கையை இப்படி வச்சு ஒரு பக்கமாகவே இப்படி கலந்துக்கோங்க. ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி கலந்திங்கன்னா மாவு வந்து நல்லா பஞ்சு போல் வரும். அடுத்து இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. இதில் நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கலர் பவுட்ரு இல்லைனா லிக்யூட் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஆப்போசிட் சைடில் வந்து கலக்கக்கூடாது. கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பர் கலராக வந்திருக்கு. பொரிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டார்க் ஆயிரும். சூப்பராக கலந்தாச்சு. அவ்வளோதான், ஜாங்கிரிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஜாங்கிரி புளியறதுக்கு இது போல் ஒரு கவர் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் கவர். நீங்கள் வந்து பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவர் அப்படி எடுத்துக்கலாம், இல்லைன்னா பைப்பிங் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் தான் புளிய போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து எல்லார் வீட்லேயுமே கிடைக்கும், அதனால தான் நான் கவரில் புளிஞ்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மேலே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு விலகாமல் இருக்கும். இது போல் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை எடுத்து இந்த கவருக்குள்ளே போட்டுக்கலாம். கவரை வந்து லைட்டாக சுருட்டிக்கோங்க, அப்போ தான் வெளியிலலாம் மாவு படாது. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு போட்டதுக்கப்புறம் மேலே இந்த கவரை இப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு நல்லா இதை உள்ள மாவுலாம் மேலே பட்டுருந்துச்சுன்னா உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கார்னரில் மாவு இந்த மாதிரி வர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டி பிடிச்சிக்கோங்க. சுருட்டி பிடிச்சிட்டு உங்களுக்கு இதில் ரப்பர் பேண்ட் போடுற, இல்லை கை வந்து உங்களுக்கு நழுவிட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றிக்கோங்க. இல்லை கையிலேயே இறுக்கமாக பிடிச்சிக்குவீங்க அப்படின்னா பிடிச்சிக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது. சக்கரைப்பாகு ரெடி பண்ணி இறக்கி வச்சாச்சு. இப்போ மாவும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் இதுக்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. நம்ம முறுக்கெல்லாம் பொரிப்போம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு இதுக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. அதே போல் எண்ணெய் வந்து அதிகமாக காயக்கூடாது. லேசாக காஞ்ச உடனே நம்ம புளியறதுக்கு ஆரம்பிச்சிடணும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் இதில் ஓட்டை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஓட்டை போட்டாச்சு. இப்போ புளிஞ்சிடலாம். இப்போ புளிஞ்சிடலாம். முதல்ல ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக இப்படி சின்ன சின்ன ரவுண்டாக போடுங்க. இந்த மாதிரி ஜிலேபி புளிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக புளியறதுனா கூட புளிஞ்சுக்கலாம், இல்லைனா மேலே இந்த மாதிரி பூ போல் போட்டதுனா கூட போட்டுக்கலாம். இது மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரவுண்டாக ஒரு ஜிலேபி சூப்பராக இருந்தால் சின்னதாக அப்படியே ரவுண்டாக இப்படி போட்டுக்கோங்க. அது இந்த மாதிரியே போட்டாலே போதும். நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். அதனால் இது போல் போட்டுக்கோங்க, இல்லைனா இது மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதே போட்டுக்கோங்க. மாவோட பக்குவம் தான் முக்கியம். அடுப்பை சிம்மில் வச்சே பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சே பொறிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இதை பாகில் சேர்த்துடலாம். அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்து வடிச்சுட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் இந்த ரெண்டில் எது பிடிக்குதோ, எது ஈஸியாக இருக்கோ அதையே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு 4-5 செகண்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி சக்கரைப்பாகில் முக்கி எடுத்துக்கிட்டிங்கனால போதும். அதே போல் சக்கரைப்பாகு வந்து நல்லா வெது வெதுப்பான சூட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஊறிடும். அதனால் சூடு ஆறி இருந்தால் கூட லேசாக வெது வெதுப்பாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடு பண்ண வேணாம், லைட்டாக வெது வெதுப்பாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்லா வடிச்சிட்டு மாற்றிக்கோங்க. சூப்பரான ஒரு ஜாங்கிரி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி. நம்ம கடைகளில் தான் போய் ஜாங்கிரி வாங்குவோம். இப்போ நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோ உள்ளேலாம் பார்த்தீங்கன்னா சக்கரைப்பாகு நல்லா இறங்கி அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். உள்ளேலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் சுட சுட ஜாங்கிரி சாப்பிட்றேன். கையில் கூட பிடிக்கும்ல, அந்தளவுக்கு சூடாக தான் இருக்குது லைட்டாக. நீங்களும் இது போல் ஜாங்கிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளே ஜாங்கிரி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு கப் முந்திரி எடுத்துருக்கேன். நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் எந்த அளவுக்கு நம்ம முந்திரி சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை தகுந்த போல் நம்ம சர்க்கரை எடுக்கணும். அதனால் ஒரு பவுலில் போட்டு அளந்துக்கோங்க. நான் இந்த பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன்.
இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வலுவழுப்பான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வலுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா முந்திரியை பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வலுவழுப்பாக இது போல் தான் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு நம்ம முந்திரி பருப்பு அளந்து எடுத்தோம் பார்த்திங்களா, அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். அரை கப் சர்க்கரைக்கு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சிறப்போ ஒரு கம்பி இப்போ தான் வரணும், அந்தளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம். காய்ச்சினதுக்கப்புறமா இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்து விரல் ரெண்டு விரலுக்கு எடுக்கல அந்த ஒரு நூல் மாதிரி ஒன்று வரணும். அது வந்ததுன்னா தான் கம்பி பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா எடுத்து பாருங்கள், பிசு பிசுப்பாக நூல் மாதிரி வரும். இப்போ கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த பாகில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா பேஸ்ட்டு போல் நல்லா மையே வரணும், அந்த மாதிரி கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன், அதுக்கு மேலே தேவைப்படாது. நெய் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா திரண்டு வரணும், அந்த மாதிரி நம்ம இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒன்று போல் திரண்டு வரணும். நம்ம கரண்டியில் இப்படி சுற்றினோம்னா அந்த எல்லாமே ஒரே போல் திரண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம இந்த பேஸ்ட்டை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன் நான், அதில் நெய் தடவிக்கிறேன். நீங்கள் ஒரு கவர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து பட்டர் பேப்பரில் நெய் தடவிருக்கேன். இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த முந்திரி மிக்ஸர் பார்த்திங்களா, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், கை வந்து தொட முடியாது, கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டை நம்ம ஸ்பூன் வச்சு லைட்டாக இப்படி பரத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே அந்த பட்டர் பேப்பரை மேலே மூடி தேய்ச்சிக்கலாம். ஒன்று போல் அந்த சப்பாத்தி கட்டை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும், இல்லைன்னா மேடும் பள்ளமாக மேடும் பள்ளமாக ஆயிரும். அதனால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் மெதுவாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இந்த ஓரங்கள்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா காஜு கட்லேயே நம்ம கடைகள்லாம் வாங்குறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அழகாக மீதி இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது, நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், வேஸ்ட்டாக கீழேலாம் போட்டக்கூடாது. அருமையான ஒரு காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. சட்டுன்னு நம்ம ஒரு வீட்டில் ஸ்நாக்கோ யாரோ வந்தாங்களோ சரி, இல்லை தீபாவளி டைம்லேயும் இருந்தால் சரி, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கடைகளில் போய் வாங்கினோம்னா அதிக விலை இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் முந்திரி பருப்பை வாங்கி நம்ம வீட்டில் செஞ்சோம்னா விலை கம்மியாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு திருப்தியாகவும் இருக்கும். ஒரு பாத்திரம் வச்சு பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் ஊற்றினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பால் வந்து நல்லா கொதித்து நல்லா வத்தி வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாலில் நான் ஒரு துளி கூட தண்ணி சேர்த்துக்கல, வெறும் பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சு வருது இல்லையா, இப்போ இந்த பால் வந்து நல்லா வத்தி அரை இந்த இவ்வளோ இருக்கிற பால் இது வந்து பாதியாக வத்தி வரட்டும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அடியில் வந்து அந்த பால் வந்து கெட்டியாக கெட்டியாக என்னென்னா அடியில் வந்து தங்கிட்டு அது வந்து கருத்து போயிடும். அதனால் நான் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் வந்து பாதியாக வரட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வத்தி வந்திருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 150 கிராம் பால் பவுடர் எடுத்திருக்கேன். நான் எடுத்த பால் பவுடர் வந்து அமுல்யா. இப்போ இதை இதில் சேர்த்துருவோம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ பால் பவுடரை கலந்துடலாம். கலந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குருவோம். பால் பவுடர் இது போல் நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இது நல்லா வத்தி நல்லா நம்ம ஒரு பால்கோவா பக்குவத்துக்கு வர வரைக்கும் இதை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி அப்படியே ஒரு கெட்டியான ஒரு பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் அப்பப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பால் வந்து அடியில் வந்து தங்கி அடி பிடிக்காது. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து நல்லா அடி பிடிச்சிக்கும். அதனால் பார்த்து அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அடி ஓட்ட இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி கிளறினீங்கன்னா உங்களுக்கு அடியில் வந்து அடி பிடிக்காது. இப்போ இந்த டைமில் நல்லா வந்து கெட்டி சேர்ந்து வந்துருச்சு பார்த்திங்களா, அந்த டைமில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காயை இது போல் தட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை. நம்ம சக்கரை சேர்த்தோம்னா மறுபடியும் அது கொஞ்சம் அந்த இது மெல்ட் ஆகும், அந்த பால் வந்து கெட்டியாக இருந்தது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போ அதையும் மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நல்லா திரண்டு வரணும், அது மாதிரி நம்ம கிளறிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா கெட்டி சேர்ந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நெய் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா ரெண்டு ஸ்பூன், உங்களுக்கு விருப்பத்தை பொறுத்து நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்காக அளவுக்கு அதிகமாக நெய் சேர்த்துட்டிங்கனாலும் அந்த நெய் மட்டும்தான் இருக்கும், நம்ம இந்த பாலோட ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அதனால் பொறுமையாக நெய் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன், அதுக்கு மேலே வேண்டாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா கெட்டி சேர்ந்து வந்துருச்சு பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி நெய்யோ இல்லைனா எண்ணெயோ தடவிட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும், அதனால் நெய் தடவிக்கலாம். இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து நல்லா சமப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு மேலே நல்ல சின்ன சின்னதாக பிஸ்தாவை வந்து கட் பண்ணியிருக்கேன், அதே மேலே தூவி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பாதாம், அதுவும் கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் தூவிக்கலாம். நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிஸ்தா பாதாம்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுடலாம். அப்போ அந்த பாதாம் பிஸ்தா வந்து வெளியில் வந்து உதிர்ந்து வராது, அதுக்காக நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா ஆறட்டும். அரை மணி நேரம்னா ஒரு மணி நேரம் எந்த எவ்வளோ நேரத்தில் ஆறுதோ அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஆனால் ஆறுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு மணி நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. நான் முன்னாடியே கோடும் போட்டு வச்சுட்டேன்னா ஆனால் நல்லா செட் ஆகி வந்துருச்சு பாருங்க. இப்போ கமுத்திக்கலாம். அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒன்றுன்னா எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு சட்டனி செய்யக்கூடிய ஒரு பால்கோவா செஞ்சுருக்கோம். எப்போயுமே பால்கோவாவுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் தூவ மாட்டாங்க, ஆனால் நம்ம தூவிடுவோம். அதை ஏன்னா பார்க்குறதுக்கேவும் பால்கோவா மாதிரி இல்லாமல் வேறு ஏதோ ஸ்வீட் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பார்த்திங்களா. அதனால தான் மேலே கொஞ்சம் நான் வந்து நட்ஸ் தூவிக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தூவிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ரொம்ப அருமையான ஒரு சட்டனி செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. நீங்கள் தீபாவளி அன்னைக்கு காலையில் கூட ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் நீங்கள் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேன் மிட்டாய்க்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போ தான் அரைச்சேன் இட்லி மாவு, புளிக்கலாம் இல்லை, புளிக்க வைக்காம தான் எடுத்திருக்கேன். அதே போல் பாகு காய்ச்சறதுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப் சர்க்கரை, தண்ணியும் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு கப் தண்ணி, சர்க்கரை பாகு ரெடி ஆகட்டும். அதுங்களையும் நம்ம மாவெல்லாம் கலந்து வச்சிடலாம். மாவு கலக்கிறதுக்காக நான் தனியாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு அதிகம் வேணாம், கொஞ்சம் அந்த மாவு வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். கொஞ்சமாக சோடா உப்பு, கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். தேன் மிட்டாய் வந்து கலராக இருக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். கலர் ஊற்றி கலந்தாச்சு. இது போல் நல்லா லைட்டாக ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது. அவ்வளோதான், நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா பாகு வர ஆரம்பிக்குது. இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக கம்பி பதம் தேவையில்லை. கம்பி பதத்துக்கும் முன்னாடி ஓரளவுக்கு அது கெட்டி சார ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கிட்டால் போதும். கம்பி பதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிக நேரம் ஆகும் ஊறுறதுக்கு, அதனால் அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ சக்கரைப்பாக இறக்கிடலாம். மாவு ரெடியாக இருக்குது, எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். பார்த்து எண்ணெயில் வேலை செய்கிறப்போ பார்த்து பத்திரமா வேலை பார்க்கணும், கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக போடணும், ரொம்ப குட்டி குட்டியாக போடுங்க. ஸ்பூனில் எடுத்து கூட போடலாம், கையில் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஸ்பூனில் போடலாம், இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு கவரை ஓரமாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம், கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும், இல்லைனா கருகிரும், கலர் ரொம்ப மாறுறதுக்குள்ள நம்ம எடுத்துக்கணும். ரெண்டு தடவை இந்த மாதிரி திருப்பினா போதும், இல்லைனா ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிரும். இப்போ எடுத்துறலாம், அவ்வளவுதான். பாருங்க இந்த பக்குவத்துல எடுத்துக்கிட்டா போதும். இப்போ எடுத்துறலாம். கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து இதில் சோடாப்பு போட விருப்பம் இல்லைன்னா போட தேவையில்லை, ஆனால் சோடாப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப மெதுவாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சே நீங்கள் இதை பொறிச்சு எடுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும், அதனால அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இது போல் மற்ற எல்லா மாவியும் பொறிச்சு எடுத்துட்டு நம்ம சக்கரை பாக்கலாம், அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பொறிச்சு எடுத்துட்டோம், இப்போ சக்கரை பாகுல சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆற வேணாம் சக்கரை பாகு, கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா தான் சீக்கிரமாக பொறிச்சதுக்குள்ளே இறங்கும். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே வந்து நல்லா இறங்கும் அந்த பாகு. இப்போ தேன் மிட்டாய் வந்து ஊறிடுச்சு, வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா சக்கரை பாகு நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். தேன் மிட்டாய் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சக்கரை பாகு சூப்பராக உள்ள ஊறி நல்லா வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா ஊறி சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு தேன் மிட்டாய். குழந்தைங்க கேட்குற நேரத்தில் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி தேன் மிட்டாய். சின்ன வயசுலலாம் நம்ம கடைகளில் வாங்கி ஆசையாக சாப்பிட்ற தேன் மிட்டாய் இது. நம்ம குழந்தைங்களும் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். சில நேரம் நம்ம குழந்தைங்களே கேட்பாங்க தேன் மிட்டாய் வேணும்னு. அந்த நேரத்தில் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவுலேயே தேன் மிட்டாய் சூப்பராக செய்யலாம். இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா தோல் வந்து உறிஞ்சி வந்துடும். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும், நான் வந்து ஒரு மணி நேரம் தான் ஊற வச்சேன், அதுக்கே இந்த மாதிரி நல்லா வருது. ஊற வச்சாதான் நல்லா உரிக்கிறதுக்கும் வரும், நல்லா அரைக்கிறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், அதனால தான் ஊற வச்சுக்கிறோம். பாதாம் வந்து உரித்து எடுத்தாச்சு, இப்போ இதில் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாதாம் போட்டு இதில் பால் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கப் பால் வந்து 100 மில்லி பால். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ பாதாம் வந்து அரைச்சி எடுத்துட்டோம், பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். பாதாமை ஓரளவுக்கு குருணை குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டால் கூட பரவாயில்ல, அதுக்காக ரொம்ப குருணையாக இருக்கிற மாதிரி பெரிய பெரிய குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கக்கூடாது. ஓரளவுக்கு குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அப்படி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். 150 கிராம் பாதாமுக்கு 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், கரெக்டான அளவுக்கு எடுத்திருக்கேன். 150 கிராம் பாதாம், 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அல்வா ரெடி பண்ணிக்கலாம். அல்வாவுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அந்த நெய்யில் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பாதாமை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். அப்பப்போ கலந்து விடுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலந்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இது மட்டுமே போதும். ஏன்னா நம்ம அரைக்கிறப்ப வந்து நம்ம பால் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், ஆனால் எக்ஸ்ட்ரா பால் சேர்க்க தேவையில்லை. இதை மட்டுமே நம்ம நெய் விட்டு விட்டு அப்பப்போ கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சக்கரை போட்டு கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து லைட் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. அதே போல் கலர் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பாதாமோட கலரே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கலர் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சக்கரை போட்டு நம்ம கலர் கலந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அப்பப்போ நெய் விட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரும், நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்து பாதாம் நல்லா வெந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். அந்த டைமில் கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் தூவிக்கோங்க. ஏலக்காய்த்தூள் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஏலக்காயை தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ லாஸ்ட் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் பாதாமை கட் பண்ணி மேலே தூவிக்கோங்க. இது சும்மா ஒரு அழகுக்காக மட்டும்தான், உங்களுக்கு விருப்பம்னா தூவிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதோட நம்ம பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு பாதாம் அல்வா செஞ்சு பாருங்கள். இது வந்து கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு 1 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை இதில் 1 கப், இது 1 1/2 கப் சர்க்கரை. முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம், இது மட்டும்தான் தேவை.
நம்ம இப்ப அல்வா செய்யலாம் எப்படி அல்வா செய்யறது அப்படின்றத இப்ப பார்க்கலாம் ஒரு பவுல்ல மாவு சேர்த்துக்கலாம் One cup, tanni sekre, idla or cup mavu, one cup tanni setrike. Either cut tea lava, mix panicla, mix panici, the tanya pedicella. Yopome, alva panda the car, adikanamana patranda vacano, apada adipudicam or cumpa idla, chakari setrila, one cup chakra, one cup tanni utirke. Ipa chakra pago, ready itche. கொஞ்சம் பிசுபிசுப்புத்தன்மை வந்ததுமே இதல கம்பி பதம் அது இதெல்லாம் கிடையாது சும்மா லைட்டா பிசுபிசுப்பா இருந்தாலே போதுமானது இப்போ அதல நம்ம கரச்ச மாவை ஊத்திரலாம் மாவை ஊத்திட்டு கை விடாம கிண்டுங்க இப்போ பாருங்க நல்ல கட்டி சேரிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அல்வா அடுப்ப நம்ம சிம்ல வெச்சிட்டேன் இதல கொஞ்சம் கலர் அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அடுத்து முந்திரி பருப்பு சேர்த்துறலாம் அவ்ளதா நல்ல நெய் தனியா நம்ம ஊத்துற நெய் வந்து தனியா நல்ல பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு பாருங்க இது போல தான் நம்ம அல்வாவை கிண்டி எடுக்கணும் ரொம்ப ஈஸி தான் இந்த அல்வா பண்றது 10 நிமிஷம் கூட ஆகல பாருங்க அதுங்களையும் அல்வா ரெடி ஆயிருச்சு அவ்ளதா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இது போல ஒரு ட்ரேல நெய் தடவிக்கோங்க நெய்யோ ஆயிலோ ஏதோ ஒன்னு தடவிக்கணும் தடவியாச்சு இதல ஊத்திரலாம் ஊத்தி இப்படி நல்லா அப்படியே பிரஸ் பண்ணி விட்டு சமப்படுத்தி விட்டுருங்க அவ்வளவுதான் இது இப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு ஆறட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் அல்வா ஆறிருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு இத மாத்திரலாம் சூப்பரா அல்வா ரெடி ஆயிச்சு இப்போ இத கட் பண்ணிக்கலாம் பாம்பே அல்வா ரெடி ஆயிச்சு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அல்வா பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ஒரு 10 நிமிஷம் கூட இதுக்கு டைம் ஆகாது இந்த அல்வா பண்றதுக்கு நீங்களும் இது போல அல்வா பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அதல பால் ஊத்திக்கலாம் காய வைக்காத பால் தான் நான் ஊத்துறேன் 1/2 லிட்டர் பால் இதல சேர்த்துக்கறேன் தண்ணி எதுமே சேர்த்துக்கல பால் மட்டும்தான் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு எப்பவுமே பால் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணனும் இப்போ காயட்டும் பால் பால் வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஆரம்பிச்சதும் இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேன் நெய் சேர்த்து கலந்தறலாம் அடியில ஒட்டாம வரதுக்காக தான் நெய் சேர்த்துக்கறோம்
நெய் போட்டு கலந்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல வெச்சிரலாம் சிம்ல வெச்சாதான் பால் வந்து பொங்காம இருக்கும் அதனால சிம்ல வெச்சுக்கலாம் இதுல 200 கிராம் பால் பவுடர் சேக்கறேன் நான் வந்து அமுல்யா பால் பவுடர் வாங்கி சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட எந்த பால் பவுடர் இருக்கோ நீங்க அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதைய போட்டு கலந்தறலாம் நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கோங்க அடுப்பு வந்து சிம்ல வெச்சுக்கோங்க சிம்ல வெச்சிட்டே கலந்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஹை ஃப்ளேம்ல வெச்சிட்டீங்கனா அடி புடிக்கும் அதுக்கு அப்புறமா கெட்டி சேர்ந்துரும் சீக்கிரமா அதனால பொறுமையா கிளறுங்க சிம்ல வெச்சிட்டு ரொம்ப ஈஸியா செய்ய வேண்டிய ஸ்வீட் இது பால்ல மட்டுமே இத செய்யலாம் பால்ல செய்யிறதுக்கு வந்து அதிக நேரம் எடுக்கலையா 1 மணி நேரம் கிட்ட ஆகும் அதனால நம்ம இந்த மாதிரி பால் பவுடர் சேர்த்துட்டா ஈஸியா செஞ்சிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க உங்களுக்கு இதல நெய் ஊத்துறதுக்கு விருப்பம்னா இதல கொஞ்சம் நெய் கூட சேர்த்துட்டு கிளறிக்கோங்க அதிக நெய்ல ஊத்தவேண்டாம் சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் நீங்க விட்டுக்கிட்டீங்கனால போதும் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி இதல சேர்த்துக்கறேன் அப்புறமா சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க போதும் ஏலக்காய் தூள் வந்து நான் வந்து போட்டது வந்து தட்டி போட்டது வந்து அந்த தோல் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததனால நல்லா தெரியுது இந்த பால்ல பாருங்க ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு இத கிண்டிறதுக்கு கரெக்டா அந்த பால் வத்தி இந்த மாதிரி கெட்டி வரதுக்கு கரெக்டா 7 நிமிஷம் ஆயிருக்கு சூப்பர் எல்லாமே வத்தி நல்லா கெட்டி சேர்ந்து வந்திருச்சு இத ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திரலாம் சூப்பரா பால்கோவா பாருங்க எவ்வளவு அருமையா ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி நீங்களும் இது போல பால்கோவா வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஜவரிசில லட்டு பண்ண போறோம் அதுக்கு வந்து இது போல குட்டியா ஜவரிசி எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் இத லைலா ஜவரிசின்னு சொல்வாங்க மினி ஜவரிசின்னு சொல்வாங்க இந்த மாதிரி கடையில கேட்டு வாங்கிக்கோங்க ஜவரிசிய ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சு தண்ணிய வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ லட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஊற வச்சு தான் செய்யணும் அப்படியே போட்டு செஞ்சா ஜவரிசி வந்து வேகாது அதனால ஊற வச்சிட்டீங்கன்னா லட்டு பண்றப்ப இது வந்து சாஃப்டா கிடைக்கும் இதுல 1 கப் ஜவரிசி ஊற வச்சிருக்கேன் அதே அளவுக்கு சக்கரை 1 கப் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் இப்போ நெய் விட்டுருக்கேன் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் தான் வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் இதுல சர்க்கரை சேர்த்துடலாம் இதுல 1 கப் தண்ணி சக்கரை கரைஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுல ஜவ்வரிசி சேர்த்துடலாம் அடுத்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் ஆரஞ்சு கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் கூட ஆரஞ்சு கலர் கலந்திருக்கேன் இந்த ஜவ்வரிசி கூட இதை சேர்த்துடலாம் எதுக்காக மாவு சேர்க்கிறோம்னா அப்பதான் அந்த லட்டு பிடிக்கிறப்ப நமக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இல்லைன்னா அந்த ஜவ்வரிசி வந்து உதிர்ந்து போகும் அதுக்காக தான் மாவு சேர்த்துக்கிறது கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை மைதா மாவு சேர்க்கலாம் கோதுமை மாவு சேர்க்கலாம் இதுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கெட்டி சேர்ந்து வந்துருச்சு இதுல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் புதிய பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்ல தான் வச்சிருக்கேன் கொதிக்கிற வரைக்கும் ஜவ்வரிசி போட்டு கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கொதிச்சதுமே சிம்ல வச்சுக்கணும் இப்ப இதுல நெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உடனே லட்டு எல்லாம் பிடிக்க முடியாது கொஞ்சம் நம்ம கை தாங்குற அளவுக்கு சூடு ஆறினதுக்கு அப்புறம் தான் லட்டு பிடிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஆறட்டும் அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் சூடுக்கு தொட்டு பார்த்து சூடு நம்ம கைக்கு தாங்குமா அப்படின்னு பார்த்துட்டு லட்டு பிடிக்கணும் ஏன்னா கையே அதிகமாக சூடாயிடும் சூப்பரா ஜவ்வரிசியில லட்டு ரெடி ஆயிருச்சு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய லட்டு இது செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம பூந்தி எல்லாம் செஞ்சு லட்டு பண்றதை விட இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ஈஸியாவும் இருக்கும் நீங்களும் இது போல லட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளவு ஈஸியா இருக்கும்
அல்வா பண்றதுக்கு வெள்ளை ரவை 300 கிராம் எடுத்துக்கேன். அல்வா வந்து கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சுனா பசங்க வந்து அப்பப்ப எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கம்மியா செய்யாம ஒரு 300 கிராம் ரவையில அல்வா செய்யலாம் அப்படினு சொல்லி எடுத்துக்கேன். ஊறவலா வைக்க தேவையில்ல. இப்படியே நம்ம அரைச்சுக்கலாம் தண்ணி ஊத்திட்டு. இதில ஒரு பவுல் தண்ணி ஊத்தி ரவைய அரைச்சாச்சு. இதே பவுல்ல ஒரு பவுல் தண்ணி ஊத்திக்கிறேன். அவ்வளவுதான். இத வடி கட்டிரலாம். அரைச்ச ரவைய வடி கட்டியாச்சு. இந்த கப்ல 1 கப் ரவை எடுத்து 2 கப் தண்ணி ஊத்தி அரைச்சு வடி கட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்ல 1/2 கப் சக்கரை எடுத்துக்கேன். இந்த சக்கரை பத்தலைனா நம்ம அல்வா செய்யறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணா சேர்த்துக்கலாம். ஆனா இந்த சக்கரை கரெக்ட்டா தான் இருக்கும். அப்படி பத்தலைனா மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். முதல்ல நெய் ஊத்தி முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு நம்ம விருப்பம் எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்காக அளவுக்கு அதிகமா சேர்க்க கூடாது. நான் வந்து 100 கிராம் முந்திரி பருப்பு சேக்கறேன். 300 கிராம் ரவைக்கு 100 கிராம் முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு வறுத்தாச்சு எடுத்துறலாம். இதல சக்கரை சேர்த்துறலாம். கொஞ்சம் இது வந்து கேரமலைஸ் பண்றதுக்காக கொஞ்சம் சக்கரையை எடுத்து வச்சனே ஒரு 2 ஸ்பூன் சக்கரை இருக்கும். அத தனியா எடுத்து வச்சிரலாம். 1/2 கப் சக்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு வறுத்த அதே நெய்லயே அதே கடாயிலயே நான் செஞ்சிட்டேன். மாத்தவலா இல்ல சும்மா சும்மா பாத்திரத்தை அலுக்காக்கவேனா அப்படினு சொல்லி தான் ஒரே பாத்திரத்திலே யூஸ் பண்ணிட்டேன். இந்த பாகு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம மாவு கரைச்சத சேர்த்துக்கலாம். சக்கரை பாகு ரெடியா இருக்குல நம்ம சக்கரையை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இந்த இத தான் நம்ம அல்வாவுக்கு கலர் கொடுக்க கூடியது. அதனால இத தான் நல்ல பிரவுனா காய்ச்சணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. அது நல்லா கரஞ்சு நல்ல கலரா வரும். இத வேற அடுப்பு மாத்தி அது கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சக்கரை பாகு வந்து தொட்டு பார்த்தா கம்பி பதம் வரணும் அப்படினா இல்ல. நம்ம தொட்டு பார்த்தா கொஞ்சம் பிசுபிசுப்பா இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ இதல நம்ம அடுப்ப சிம்ல வச்சிருக்கேன். இப்போ ரவையை அரைச்ச தண்ணியை இதல ஊத்திரலாம். நல்லா வடி கட்டிக்கோங்க. அப்பதான் அல்வா வந்து அப்படியே சாஃப்ட்டா இருக்கும். இல்லனா குருண குருணையா இருக்கும். ரவையை அரைச்ச பால் ஊத்துனதுக்கு அப்புறம் கரண்டி வச்சு கை விடாம கிண்டணும். இல்லனா கட்டி சேர்ந்துக்கு ஒரு போல தனித்தனியா கட்டி நிக்கிற மாதிரி நின்னுக்கும். அல்வா பதத்துக்கு வராது. அதனால கை விடாம கிண்டணும். எந்த அல்வா செஞ்சாலுமே அப்படிதான். நம்ம தண்ணி இப்ப பாகு எடுத்து இந்த மாதிரி பால் எடுத்து ஊத்துறப்போ கிண்டாம விட்டுட்டோம்னா அது கட்டி சேர்ந்துருச்சுனா அந்த அல்வா வந்து பதத்துக்கே வராது. அதனால எப்பவுமே அல்வா செஞ்சீங்கனா எந்த அல்வா பண்ணாலுமே சரி கொஞ்ச நேரத்துக்கு அது கெட்டி சேர்ற வரைக்கும் கை விடாம கிண்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கெட்டி சேர்ந்து வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம கேரமலைஸ் பண்றதுக்காக ஒரு பக்கத்துல நம்ம வச்சிருந்தோம் அதை இப்ப இதல சேர்த்துறலாம். சேர்த்துட்டு கிண்டி விட்டுறலாம். இதுதான் அல்வாவோட கலர். இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கலர் பவுடர்லாம் சேர்க்க தேவையில்லை. இதே நம்ம கிளற கிளற நெய்யெல்லாம் ஊத்தி வர்றப்போ நல்ல கலர் வந்துடும். இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்ப நெய் சேர்த்துறலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறிக்கலாம். ஃபுல்லும் ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. அப்போ தான் நெய் வந்து தெளிஞ்சு வரும். சக்கரை பத்தலைனா இப்போ நம்ம நெய் ஊற்றி கிளறப்பையே கொஞ்சம் சக்கரை போட்டு கிளறிக்கிட்டிங்கன்னா இனிப்பு சரியாயிரும். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஒட்டி ஒட்டாமல் வருது. பார்த்தாலே எல்லாமே ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள். நல்லா கொதிக்கவும் செய்யுது நெய் தனியாக வர்ற மாதிரி. கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதிகம் வேணாம், கொஞ்சமாக. ட்ரைனிங்காக வந்துருச்சு. இப்போ அல்வாவை ஆஃப் பண்ணுற நேரம் வந்துருச்சு. நல்லா ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள். இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அல்வா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியான முறையில் நீங்களும் இது போல் வெள்ளை ரவையில் அல்வா பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் ராகி மாவு, வறுக்காத ராகி மாவு தான். இதில் கொஞ்சம் உப்பு, ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். கலந்துட்டு நம்ம எப்படியும் எப்பயுமே புட்டுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி புட்டுக்கு எந்த மாதிரி மெத்தடில் பிசைவோமோ அதே போல் பிசைஞ்சிடலாம். மாவு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக புட்டுக்கு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும்.
இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு, இதை வேக வச்சிடலாம். புட்டு வேக வைக்கிறது வந்து நான் வந்து ஸ்டீமரில் தான் வேக வைக்க போகிறேன். ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டீமருக்கு மேலே வைக்கிற இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அது மேலே நம்ம இட்லி துணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இட்லி துணியை விரிச்சிக்கலாம். இப்போ நம்ம புட்டுக்கு மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துடலாம். இப்போ இது வந்து இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு இந்த மாவு வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். புட்டு வேக வச்சு ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது வேகிறதுக்கு, சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரண்டு வந்துச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். லைட்டாக மேலே தண்ணியை தெளிச்சிட்டிங்கன்னா அந்த துணியில் வந்து ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், மாவு ரெடியாக இருக்குது. ராகி மாவை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். நான் வந்து எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதையும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதில் இருக்க தோலெல்லாம் தண்ணியை எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை இப்போ நல்லா வறுத்தாச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வேர்க்கடலை வந்து ஆறட்டும், அதுக்கப்புறமா அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சு இப்படி நசுக்குனீங்கன்னா அந்த தோலெல்லாம் தனியாக வரணும், அந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கணும். இப்போ இந்த தோலெல்லாம் தனியாக எடுத்துடலாம். வேர்க்கடலையில் எல்லாமே தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம், மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 6 போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது, 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வெல்லம் காய்ச்சிக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். எதில் நம்ம ராகி மாவு வேர்க்கடலையெல்லாம் எடுத்தோமோ அதே கப்பில் தான் இது 1/4 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி, 1/2 கிளாஸ் கூட வேண்டாம், 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இது கரைஞ்சி வரட்டும். இதில் இந்த கல்லெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா வெள்ளத்தில், அதுக்காக தான் நம்ம காய்ச்சிரும். இல்லை நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். வெள்ளம் அப்படின்றதுனால இதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதுக்காக தான் காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், இதில் கம்பிப்பதோ எதுவுமே வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சும்மா அந்த வெள்ளத்தை நம்ம வடிகட்டுறதுக்காக தான் காய்ச்சிரும். அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போயே வடிகட்டோம்னா கையில் வந்து சூடு போட்டு அது பிசைய முடியாது இல்லையா, லைட்டாக ஆறி வரட்டும். பாருங்கள் நல்லா குருணை குருணையாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ராகி மாவு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துடலாம். ஏலக்காயை இது கூட சேர்த்து அரைச்சதுனால பார்த்திங்கன்னா நல்லா அதுவும் அரைப்பட்டுருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வெல்லமும் நல்லா சூடு ஆறிடுச்சு, நம்ம கையில் தொடுற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு, அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லமும் நல்லா கொஞ்சம் நம்ம கை தொடுற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு, அதையே வடிகட்டிடலாம். இந்த மாதிரி கல் மண் இதெல்லாம் வெள்ளத்தில் நிறைய இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக காய்ச்சிட்டு நம்ம இந்த மாதிரி வடிகட்டினோம்னா கல்லெல்லாம் தெரியாது. இல்லை அப்படியே நம்ம இதில் உதுத்து போட்டோம்னா அதில் இருக்க கல்லெல்லாம் நமக்கு வந்து கடிப்படும் சாப்பிட்றப்போ. இப்போ இதை பிசைஞ்சிடலாம். இது கூட உங்களுக்கு நெய் போடுறதோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றுறதோ எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்கும். சும்மா லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். 2-3 நாளைக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்து இதில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்த்துக்கல, அப்படியே தான் உருண்டை பிடிக்க போகிறேன். பாருங்க கரெக்டாக உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். அவ்வளோதான், இப்போ இதை உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா கலந்துட்டோம், இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இதே போல் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அருமையாக ஒரு ராகி உருண்டை செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி செஞ்சு 1-3 நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. டெய்லி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்டுன்னு ஒரு ஸ்நாக் ஒன்று கேட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கும் கூட.
லட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி பருப்பை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம பருப்பில் தான் இன்றைக்கி லட்டு பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இதை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்கோங்க, கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும், அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா என்னாகும்னா அதிகமாக தண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பருப்பு வந்து குருணை குருணையாக அரையாமல் வலுவலுப்பாக அரைஞ்சிரும். அதனால் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து அரை கிலோ கடலைப்பருப்பு, நம்ம வடையெல்லாம் பண்ணுறதுக்கு எடுப்போம் பார்த்தீங்களா அந்த கடலைப்பருப்பு தான். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். ஒரு துளி தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் அரைக்கணும். இப்போ இதை வடித்து எடுத்துடலாம் பாருங்க. இந்த மாதிரி வடிகட்டியில் கூட தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பெரிய ஜார் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம், இல்லை சின்ன ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. இதை வந்து ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது, குருணை குருணையாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அரைக்கணும். அதே சமயம் பருப்பு வந்து பெருசாகவும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து வடைக்கெலாம் செய்வோம் பார்த்திங்களா, ஒவ்வொரு பருப்பு வந்து முழுசு முழுசாக இருக்கும், அப்படியே நம்ம வடைக்கு எடுத்துக்குவோம். ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லா பருப்புமே அரைஞ்சிருக்கணும், அதே சமயம் குருணை குருணையாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள். இந்த மாதிரி குருணை குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க. மாவு அரைச்சாச்சு, இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அதுவும் காஞ்சிருச்சு. இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வடை மாதிரியெல்லாம் பொறிக்க தேவையில்லை, சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடாலாம் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். அதே போல் இதில் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை, உப்பு இல்லாமல் வெறும் அந்த பருப்பை மட்டும்தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொறிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பொறிச்சிக்கலாம். ரொம்ப கருகிற அளவுக்கெல்லாம் பொறிக்கக்கூடாது, அந்த கலர் மாற விடாமல் நம்ம எடுத்துடணும். லைட்டாக சூடு இருந்தாலே போதும், அந்த கலரை மாற விட்டுறாதீங்க, அப்போ லட்டுவோட கலரே மாறிடும். சும்மா ஒரு நிமிஷம் கிட்ட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். ரொம்ப மொறுமொறுப்பாக வேக வைக்கணும், ரொம்ப கலர் மாறி வரணும், அப்படி கோல்டன் கலரில் வரணும் இப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி கலர் மாறுறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க, அவ்வளோதான், எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துருவோம். நல்லா கலர் மாறாமல் பொறிச்சு எடுத்துருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கரிக்கிறோம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பக்கோடெல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா எல்லாம் வெந்திருக்கு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க, நல்லா ஈரம் இல்லாமல் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஈரமாக போட்டிங்கன்னா அதில் ஒட்டிக்கும், அதனால் ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஆறிடுச்சு, ஆறின பக்கோடா தான் இதில் சேர்க்குறேன். நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ளே முதல்ல பொறிச்சதெல்லாம் ஓரளவுக்கு இது நல்லா ஆறி இருக்கு. இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப வலுவலுப்பெல்லாம் சும்மா ஒரு ரெண்டு தடவை சுத்தினீங்கனாலே இந்த மாதிரி பொடி பொடியாக ஆயிரும். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறத விட கொஞ்சம் குருணை குருணையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக உருண்டை உருண்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது போல் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அரை கிலோ கடலைப்பருப்பு நம்ம பக்கோடா போட்டோம் பார்த்திங்களா, அதில் இவ்வளோ மாவு வந்திருக்கு. பார்த்துக்கோங்க, இந்த பக்குவத்தில் தான் நம்ம அரைச்சோன்னா இருக்கும், ரொம்ப வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்காது, நல்லா குருணை குருணையாக தெரியும். நம்ம பார்க்குறப்பவே தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ லட்டுக்கு தேவையான பூந்தி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னே நம்ம நினச்சிக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அரை கிலோ கடலைப்பருப்பு எடுத்தேன், அதே பவுலில் அரை கிலோ சர்க்கரையும் எடுத்திருக்கேன். இப்போ இதை பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய், அகலமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க, வச்சு சர்க்கரை சேர்த்துருவோம். ஒரு கப் சர்க்கரைக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ பாகு வந்து காய்ச்சிடலாம். நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் காய்ச்சிட்ருக்கேன். சர்க்கரை வந்து நான் அரை கிலோ எடுத்திருக்கேன், ஆனால் ஒரு அளவு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பவுலில் சேர்த்து, தண்ணியோட அளவு வேணும் இல்லையா அதுக்காக தான் ஒரு கப் சர்க்கரைக்கு அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பாகு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்குது, இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம்.
இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா நூல் மாதிரி வந்துருச்சுன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே நம்ம கையை நல்லா அமுத்தி பார்த்தோம்னா நிறைய அப்படி பிசு பிசுப்பு நிறைய நூல் மாதிரி வந்துச்சுன்னா நிறைய ஒரு ரெண்டு மூணு கம்பி பதம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு நான் அந்த அளவுக்குலாம் காய்ச்சக்கூடாது. அந்த லைட்டாக ஒரு கம்பி பதம் வருது பார்த்திங்களா அப்பயே நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய்த்தூள் வந்து உங்களுக்கு தேவை பிடிச்சா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். அந்த மானம் நல்லாயிருக்கும் ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டிங்கன்னா. அடுத்து இதில் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் சார் ஒரு ரெண்டு சொட்டு இருக்கிற அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சக்கரைப்பாக்கு வந்து மேலே படியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லெமன் சார் புளிஞ்சுக்கோங்க. இல்லை அது உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், எல்லாமே கலந்தாச்சு. கலர் பாருங்கள், நாங்கள் டார்க் கலராக இருக்கணுன்றக்காக இப்படி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எல்லோ கலர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பக்கோடாவை இந்த மாதிரி பவுடர் பண்ணி இப்போ இதை சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம வந்து கிளறக்கூடாது. ஏன்னா அந்த ஹீட்டுக்கு மறுபடியும் அந்த ஜீரா வந்து எப்படியும் மெல்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த ஜீரா வந்து நல்லா ஆறுறப்போ கெட்டி சேரும். அதனால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். நம்ம கடாயில் இருந்தது அந்த ஹீட்டுக்கு சீக்கிரமே ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நல்ல அகலமான பாத்திரத்துக்கு இது போல் மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு ஆறிடுச்சு. இப்போ இதில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு குட்டி கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் வந்து அதிகம் பிடிக்கும்னா அதிகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் போதுன்றக்காக ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், அடுத்து இந்த திராட்சை சேர்த்துருவோம். அது நல்லா முட்டை மாதிரி வரும் இல்லையா, அப்போ எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெண்டையுமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லட்டில் ஊற்றிக்கலாம். அந்த நெய்யோடையே ஊற்றிக்கோங்க. நெய் வந்து உங்கள் விருப்பம், உங்களுக்கு நிறைய நெய் ஊற்றுறோம்னா கூட ஊற்றிக்கலாம். அதுக்காக அளவுக்கு அதிகமாக நெய் ஊற்றிட்டிங்கனாலும் சத சதன் இருக்கும். அதனால் நெய் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை கலந்துருவோம். நல்லா வெது வெதுப்பாக சூடு இருக்கிறப்பவே உருண்டை பிடிச்சிக்கணும். ரொம்ப ஆற வைக்காமல் ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கணும் உருண்டை பிடிக்க. அவ்வளோதான், முந்திரி பருப்பு போட்டு கலந்தாச்சு. இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சம் ஒட்டும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க கையில். இந்த மாதிரி ஒரு முந்திரி பருப்பு மேலே வச்சு வச்சு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு லட்டு வந்து ஒரே சைஸ் அளவாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியில் கொஞ்சம் நெய் கூட தடவிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா எல்லா லட்டுமே ஒரே சைஸில் வரும் உங்களுக்கு. ஒரு கரண்டி அளவு எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி ஒரே சைஸில் வரும். இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து சும்மா வெறும் கையில் எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா ஒரு லெட்டு பெருசாக ஒரு லெட்டு சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே போல் அளவில் இருக்கும். இது போல் மேலே வைக்கிறப்போ ஒரே ஒரு முந்திரியை இந்த மாதிரி மேலே வர்ற மாதிரி வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது எல்லா லட்டையும் இது போல் உருண்டை பிடிச்சிடலாம். லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குகிற போலயே நல்லா கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது. பாருங்கள் சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறத விடையே நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு லட்டு ரெடி ஆயிடுச்சு. அரை கிலோ கடலை பருப்பில் இந்த மாதிரி எனக்கு 31 லட்டு வந்துச்சு. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் லட்டு பிடிச்சதுனால 31 லட்டு வந்துச்சு. நீங்கள் இதில் கொஞ்சம் குட்டி சைஸாக பிடிச்சிங்கன்னா 50 லட்டு கூட நீங்கள் இதில் பிடிக்கலாம். அரை கிலோ கடலை பருப்புக்கு சின்ன உருண்டையாக பிடிச்சிங்கன்னா 50 லட்டு கிட்ட வரும். நான் பெரிய உருண்டையாக பிடிச்சிருக்கனால 31 லட்டு வந்திருக்கு. நீங்களும் இது போல் கடலைப்பருப்பில் லட்டு பண்ணி பாருங்கள். லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு கடலை மாவு, இந்த கப்பில் 1 கப் கடலை மாவு எடுத்தேன். அதே கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன்.
கொஞ்சம் ஏலக்காய் தூள். லட்டு வந்து கொஞ்சம் கலரா இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் சேர்க்கல, மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் சோடா உப்பு, மஞ்சள் தூள் போட்ட அளவுக்கு கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துக்கணும். மொத்தமா தண்ணி ஊத்தி கலந்தா அப்படி கட்டி பிடிச்சுக்கும். மாவு கலந்தாச்சு, நல்லா கட்டி இல்லாம இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த எடுத்து நம்ம தோசை ஊத்துறதுக்கு கலக்குவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கணும். இப்ப மாவை எடுத்து வச்சுட்டு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை பாகு காய்ச்சறதுக்கு 1 கப் சர்க்கரையை அதில் சேர்த்துறேன். அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரைப்பாக காய்ச்சியாச்சு. இப்போ சர்க்கரைப்பாக இப்படி லைட்டாக தொட்டு இப்படி இப்படி பண்ணால் பிசு பிசுப்பாக இருக்கும் நம்ம கையில். அப்படி அப்படி பண்ணுறப்போ நூல் போல் வரும். அப்படி இருக்கிறப்போ தான் எடுத்து வச்சுக்கணும் சக்கரை பதத்தை. பார்த்தீங்கன்னா தெரியும், பிசு கையில் தொட்டால் அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுக்கிற மாதிரி இருந்து லைட்டாக ஒரு நூல் மாதிரி வரும். அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம பாகை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். சக்கரை பாகு இறக்கியாச்சு. அடுத்து ஒரு தாளிக்கிற கரண்டியில் நெய் விட்டுருக்கேன், அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி வறுத்தாச்சு. அடுத்து திராட்சையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அடுத்து ஆஃப் பண்ணியாச்சு. பாகு ரெடியாக இருக்குது. பக்கத்துலேயேவும் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கு. பூந்திக்கு மாவும் ரெடியாக இருக்குது. நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. சிம்மில் வைக்கக்கூடாது, நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். எண்ணெய் ரொம்ப நல்லா காஞ்சிருக்கணும், ஃபுல்லாக காஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம பூந்தி போட்டதுமே பொங்கி வரும். இது போல் பூந்தி கரண்டி இருந்தால் பூந்தி கரண்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது போல் ஓட்டை இருக்கிற கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அது இல்லைன்னா இந்த கரண்டி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக வேக வைக்கக்கூடாது. பூந்தியை 1/4 பக்குவம் வெந்ததுமே எடுத்துடணும். இப்போ அவ்வளோதான், எடுத்துடலாம். அந்த சவுண்டு கூட அடங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். அழகாக முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்க. பாருங்க, சிம்மில் வச்சதுனால மாவு பாருங்க அடியிலே நின்றுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு தான் கடைசி. அவ்வளோதான், மாவு முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்களா, சிம்மில் வச்சுருந்தேன். ஒரு இது சிம்மில் வச்சு ஊற்றலான்னு சொல்லிட்டு ஊற்றுனதுனால இந்த மாதிரி சப்பையாயிருச்சு, உருண்டை உருண்டையாக இல்லை. இதை நம்ம அரைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நம்ம சக்கரை பாகுல போட வேணாம், தனியாகவே வச்சுக்கலாம். லாஸ்டாக செஞ்ச பூந்தி இது. இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்ச பூந்தியை இதில் சேர்த்துடலாம்.
அடுத்து வறுத்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம், நெய்யோடையே சேர்த்துடலாம். இப்போ அந்த சக்கரை பாகு வந்து அந்த பூந்தியில் வந்து நல்லா ஊறிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம், 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து உருண்டை பிடிக்கலாம். ஆறுறதுக்கும் அந்த பாகு வந்து பூந்தியில் சேர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால அதுக்கப்புறமா எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா சக்கரை பாகுல ஊறிடுச்சு. அப்போ சொத சொதன் இருக்க மாதிரி இருந்துச்சு, இப்போ ஊறி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. சூட்டோடையே உருண்டை பிடிக்கணும், அப்போ தான் உருண்டை நல்லா வரும். அதுக்காக ரொம்ப கை தொட முடியாத அளவுக்கு சூட்லையெல்லாம் பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இன்னும். பூந்தி லட்டு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியான லட்டு, ஸ்வீட்லேயே ரொம்ப ஈஸி வந்து லட்டு செய்கிறது தான். லட்டு செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு போட்டேன், அதில் 16 லட்டு கிடச்சிருக்கு. தீபாவளி டைமில் நம்ம கடைகளில் வாங்கி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்வீட் கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்வீட் கொடுத்தா நமக்கும் ரொம்ப சந்தோஷம், சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உளுந்து லட்டு பண்ணுறதுக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். அதே போல் வெள்ளை உளுந்தில் உடச்ச உளுந்து இருக்கும் இல்லையா, அந்த உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்து போட்டிங்கன்னா 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதே போல் 1¼ கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம், நாட்டு சக்கரை இல்லை எள்ளை சக்கரை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உளுந்தை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம உளுந்தை சேர்த்துடலாம். உளுந்தை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கணும், இல்லைன்னா அந்த உளுந்து சாப்பிட்றப்போ பச்சை வடை அடிச்சதுன்னா டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கிறப்பவே நல்ல மணம் வரும், அந்த மாதிரி வறுக்கணும். அதே சமயம் கருக விட்டுறாமல் நல்லா அந்த பொன்னிறம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், உளுந்து நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வறுத்தாச்சு, மணம் வந்து சூப்பராக வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். இதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் இதை கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, அதிகமாக வேணால் 2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் கரையிறதுக்காக தான் இது. வெல்லம் கரையட்டும். இது ரொம்ப நேரம் காய்ச்சி கம்பிப்பதோ இதெல்லாம் வர வைக்க தேவையில்லை. அந்த வெல்லம் கரையிறதுக்காக மட்டும்தான் நம்ம இப்படி காய்ச்சணும், அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறட்டும், நம்ம போய் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். உளுந்தை மிக்சி ஜாரில் போட்டோம், அது கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணுங்கள். பவுடர் பண்ணியாச்சு, இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பவுடர் பண்ணி எடுத்துகிட்டேன். ரொம்ப மாவாக இல்லை, ஓரளவுக்கு குருண குருணையாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கிட்டால் போதும். இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காயை பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம வெல்லம் காய்ச்சணும் இல்லையா, அதை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஃபுல்லுமே சேர்த்துறாதீங்க, கொலக்கொலன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு, தேவையான அளவுக்கு பாகு சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் நீங்கள் நெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாகு கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால தான் நான் 1/2 ஸ்பூன் வச்சு கலந்தேன். இப்போ ஆறிடுச்சு, நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி பாருங்கள், உருண்டை பிடிக்க முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாகு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய், ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. நம்ம வீட்டில் பசங்க வந்து நெய்யோ எண்ணெயோ ஊற்றினா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால தான் நான் அது எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இது போல் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கிறப்பவே உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஆற விட்டுட்டிங்கன்னா உருண்டை வந்து வராது. அதனால் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கு இல்லையா, வெள்ளம் ஊற்றி அப்போவே நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க.
ஈஸியாக வரும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் உளுந்து சட்னியெல்லாம் கூட வறுத்து செஞ்சுருப்பீங்களா, அந்த டேஸ்ட்டை பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். உளுந்தை வறுத்துட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அந்த மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டெய்லி ஒரு உருண்டை பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நல்ல இடுப்பு எலும்பு எல்லாம் நல்லா பலப்படும். குழந்தைங்களுக்கெல்லாம், வளர குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டெய்லியும் கொடுங்க, பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, இது மாதிரி உளுந்தில் எது செஞ்சு கொடுத்தாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு வந்து நல்லா பலப்படும், இடுப்பு வலி, கை கால் மூட்டு வலி இதெல்லாம் வலிக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பொட்டுக்கடலை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த மாதிரி உளுந்து மட்டும் போட்டு குறுன குறுனையாக இருக்குமா, பொட்டுக்கடலை போட்டோம்னா நல்லா மாவு மாதிரி இருக்கும், ஒன்று சேர்ந்து வரும். அதுக்காக தான் நான் இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். உளுந்த களி, உளுந்த கஞ்சி, உளுந்து லட்டு இந்த மாதிரிலாம் அடிக்கடி பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. சூப்பராக இது போல் லட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேரட் ரவா லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு கேரட் வந்து 250 கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரவை வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 250 கிராமுக்கு 100 கிராம் ரவை, அதே அளவுக்கு 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 3 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நெய் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நெய் நமக்கு தேவை எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ லட்டு ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு முதல்ல வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டி வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா மற்றதை வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். அதே நெய்யில ரவையை வறுத்துக்கலாம். நெய் பிடிக்கலைன்னா தேங்காய் ஊற்றி வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வறுக்கணும்னு இல்லை, நல்லா அந்த ரவை வறுக்கிறப்போ ஒரு மணம் வரும், அந்த மணம் வர வரைக்கும் வறுத்தா போதும். ரவையை வறுத்தாச்சு, மாற்றி வச்சிடலாம். இப்போ ரவையை எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இதில் கேரட் போட்டு வதக்கிக்கலாம். கேரட்டை கொஞ்சம் நெய்யில் நல்லா வதக்குவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா சிம்மில் வச்சு வதக்கலாம். அப்போ தான் கேரட் வந்து வேகும். அதனால் கேரட் வந்து நல்லா வதங்கியாச்சு. நம்ம வதக்குனது வந்து கலர் மாறி இருக்கும், அதே பார்த்தா வதங்கியாச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏலக்காய், சர்க்கரை, அடுத்து ஏலக்காய் தூவிட்டு சர்க்கரை கரைஞ்சு அதுல இருந்து தண்ணி விட்டு வருது. கொஞ்சம் இருக்கட்டும், வதங்கட்டும். அதுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. இப்ப இதுல ரவை சேர்த்துடலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரவையும் கேரட்டும் நல்லா கலந்துடலாம். அப்போதான் ஒன்னோட ஒன்று நல்லா ஓட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அப்படி கலரி விட்டுட்ருக்கேன். நல்லா கலந்துட்டோம். அடுத்து கொஞ்சம் நம்ம கை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கை தொட்டு பார்த்தா சூடு தாங்க முடியுது அப்படின்ற அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்ல கைக்கு பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கு. இப்பயே உருண்டை பிடிச்சாதான் உருண்டை பிடிக்கும். ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இப்பவே உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லா லட்டையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். லட்டு உருண்டை பிடிச்சாச்சு. 1/2 கிலோ கேரட்டுக்கு 8 லட்டு வந்திருக்கு. நீங்களும் இது போல ரவையும் கேரட்டும் கலந்து
லட்டு பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி